தொடர்ந்து நாம் ஒருமனமாக ஜெபிப்போம். நம்முடைய இந்த நேரத்திலும் நம்முடைய ஸ்தாபனத்துக்காக, நம்முடைய ஸ்தாபன சபைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தில் நாம் எல்லாரும் ஒருமனமாக இணைந்து தேவ சமூகத்தில் ஒருமனமாக ஜெபிப்போம். இந்த சபைகளிலே ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உண்டாக வேண்டும். எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதான அந்த அனுபவம் நம்முடைய எல்லா சபைகளிலும், நம்முடைய ஸ்தாபனத்திலே உள்ள எல்லா சபைகளிலும் இந்த எல்லா விசுவாசிகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னியபாசின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் வரவங்களை அநேகர் பெற்றுக்கொள்ளப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படும்படியாக இந்த காரியங்களை எல்லாம் வைத்து நாம் எல்லாரும் ஒருமனமாக ஊக்கமாக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கத்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தேவனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் தேவனே, மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எங்களை, எங்களுடைய ஸ்தாபனத்தின் கத்தாவே, எங்கள் எபிஜிபிசி ஸ்தாபனத்திலே கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதான எல்லா சபைகளிலும் உள்ளதான அப்பா சோத்திரம், தேவ பிள்ளைகளை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, கத்தோடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. தேவனே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியின் நிறைவிலே கத்த எல்லா தேவ பிள்ளைகளும் அப்பா சோத்திரம் ஆவியிலே நிறைந்து தேவனை ஆராதிக்க மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே கத்தாவே சோத்திரம், சோத்திரம், மாமிசத்திலே போராடினால் அப்பா சத்ருவானவனை ஜெயிக்க முடியாதப்பா. எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. ஆவியின் உற்சாகத்தோடு ஜெபிக்க வேண்டும் அப்பா. எந்த நேரத்திலே ஜெபித்தாலும் அப்பா ஆவியிலே, ஆவியிலோ, ஆவியிலே நிறைந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை காண முடியும் அப்பா. தேவ பிள்ளைகள் எங்கள் ஸ்தாபனத்திலே காணப்படுகிறதான எல்லா சபைகளிலும் உள்ள தேவ பிள்ளைகள் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. யாரும் கத்தாவே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே கூடாதப்பா. எல்லாருக்கும் இந்த ஒரு பெரிய வாஞ்சை உண்டு ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தருதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல ஆவியின் வரங்கள் கிரியை செய்ய வேண்டும் அப்பா. ஆவியுடைய வரங்கள் அப்பா சோத்திரம் ஆவிக்குரியதான அபிஷேகத்தின் மூலங்கத்தை கிடைக்கிறதான ஆவியின் வரங்கள் எல்லா தேவ பிள்ளைகள் மத்தியிலும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் கத்த எப்படிப்பட்டதான வரங்கள் கிரியை செய்யட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய எல்லா தேவ பிள்ளைகளுடைய மத்தியிலும் கத்தாவே ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் கத்தாவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரால் நடத்த வேண்டும் எல்லா ஜீவிதத்திலே ஒவ்வொரு பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறதான ஒரு பெரிய அப்பா வழி நடத்துதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனால் வழி நடத்தப்பட வேண்டும். அந்த சிந்தைகள், சிந்தனை மண்டலங்கள், பேச்சுகள், வார்த்தைகள் எல்லாம் தேவனாலே நடத்தப்பட வேண்டும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆவியானவருடைய அந்த நடத்துதலோடு வழி நடத்தப்படும்படியாக எல்லா தேவ பிள்ளைகளையும் கத்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதலோடு நடத்தப்படும் போது ஒரு தோல்வியான ஒரு அனுபவங்களுக்கு போகாமல் எல்லாம் வெற்றியாக விளங்க பண்ண தேவனாய் இருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே வாழும் போது எல்லாம் தேவனுடைய ஆவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து கத்தர் ஜெபிக்கும் போது அப்பா எல்லா தேவ பிள்ளைகளையும் இப்படிப்பட்டதான அனுபவத்திலே கொண்டு வரும்போது இந்த உலக காரியங்களுக்காக கவலைப்படாமல் தேவனுக்கான அந்த காரியங்களிலே, இந்த பரலோகத்தை குறித்துதான் அந்த வாஞ்சையிலே தேவன் நடத்துவார். அப்படிப்பட்டதான கிரியைகள் நம்முடைய அந்த எல்லா எஃப்ஜிபிசி ஸ்தாபனத்தில் இருக்கிறதான அப்பா ஸ்தாபனத்தின் மூலம் இருக்கிறதான சபைகளில் இருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த உலகத்தை குறித்ததான கவலைகள் எல்லாம் மறந்து பரலோக வாஞ்சை, இந்த ஆவியானுடைய சித்தம், அப்பா ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்டதான வாஞ்சைகளை தந்து நடத்தும்படியாக தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அந்த பரலோக வாஞ்சை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதான காரியங்கள் தேவ பிள்ளைகளை விட்டு முழுவதுமாக மாறி போக வேண்டும் அப்பா. அப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதான பேச்சுகள்,
கேள்விகள் பார்வைகள் கிரியைகள் நடக்கைகள் சிந்தனைகள் உணர்ச்சிகள் நோக்கங்கள் இப்படிப்பட்டதான எந்த காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு தேவ பிள்ளைகள் தங்களுடைய ஜீவிதத்தை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா பேச்சுகள் தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுகள் பேசக்கூடாதப்பா பார்வைகள் அப்பா தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத பார்வைகள் காணப்படக்கூடாதப்பா தேவனே கேள்விகள் சோத்திரம்பத்தை கிரியைகள் நடக்கைகள் சிந்தனைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அப்பா சோத்திரம் எல்லா தேவ பிள்ளைகளும் வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா மாமிசத்தின் போராயுதங்களை விட்டுவிட்டு தேவ ஆவியின் பலனுள்ள ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தி ஜீவி வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா மாமிசத்தை எடுத்து போராயுதமாக பயன்படுத்தாமல் ஆவிக்குரியதான அந்த போராயுதத்தை எடுத்து ஆவியின் பலத்தாலே போராயுதத்தை எடுத்து சாத்தானின் கிரியைகளை வீழ்த்தும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா நாட்களிலே கர்த்தர் மாமிசத்திலே மாமிச பலத்திலே ஒன்றுமே செய்ய முடியாதப்பா எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை தாருங்கப்பா ஆவியிலே தேவ சமூகத்திலே அப்பா மணி மணி கணக்கிலே நின்று தேவ சமூகத்திலே போராடி ஜெபித்து பெற்றுக்கொள்ள விடுதலைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா மாமிசத்துக்குரியதான அந்த போராயுதங்களை விட்டுவிட்டு மாமிசத்திற்குள் இருக்கிறதான அந்த கோபங்கள் வைராக்கியங்கள் எரிச்சல்கள் இப்படிப்பட்டதான போராயுதங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே அன்பினாலே கட்டப்பட்டவர்களாக அப்பா தேவ சமூகத்திலே அப்பா விட்டு கொடுக்கிறதான ஒரு மனப்பான்மை தேவ சமூகத்திலே தேவன் நமக்கு கொடுத்ததான தேவன் அன்பினாலே தேவனுடைய அந்த மகா பெரிய அன்பினாலே நம்ம மீட்டுக்கொண்டால் அந்த கல்வாரியின் சிநேகத்தை நாம் நினைத்து நாமும் அநேகருக்காக இந்த கதாவை மாமிசத்தின் போராயுதங்களை விட்டு ஆவிக்குரிய போராயுதங்களால் ஆவியிலே நிறைந்து ஆவியிலே நாம் நம்முடைய நம்மோடு கூட இந்த உள்ள சகோதரர்கள் விசுவாசிகள் எல்லாரும் இந்த நம்முடைய ஸ்தாபனத்திலே இருக்கிறதான தேவ பிள்ளைகள் எல்லாம் இந்த விட்டு கொடுக்கிறதான ஒரு மனப்பான்மை ஆவிக்குள்ளதான ஒரு அன்பினாலே அப்பா சகோதர சிநேகத்தினாலே நிறைந்து இப்படிப்பட்டதான அனுபவத்திலே பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர்க்கிரியை செய்யுங்கப்பா கர்த்தர்க்கிரியை செய்யுங்கப்பா உலகம் மாமிசம் பிசாசு என்பவைகளை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா இந்த நாட்களிலே உலகம் மாமிசம் பிசாசு இப்படிப்பட்டவர்களுக்கு அடிமையாக அநேகர் இருக்கிறார்கள்ப்பா தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்டதான அனுபவத்திலே கட்டப்பட்டு போகவே கூடாதப்பா தேவனே சோத்திரம் கர்த்தாவே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா உமது பாதபீடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா சோத்திரம் கர்த்தாவே தேவனே கர்த்தர்க்கிரியை செய்யுங்கப்பா கர்த்தர்க்கிரியை செய்யுங்கப்பா உலகம் மாமிசம் பிசாசு இப்படிப்பட்டதான கிரியைகளுக்கு அப்பா சோதர அடிமையாக போகவே கூடாதப்பா தேவன் இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆவியிலே அப்பா பலன் தந்து ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா சோத்திரம் கர்த்தாவே பாவம் சாபம் ரோகம் ஆகியவைகளை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா பாவத்துக்கு எந்த பாவத்துக்கும் தேவ பிள்ளைகள் அடிமைப்பட்டு போகவே கூடாதப்பா தேவனே இந்த உலகத்திலே நாட்களிலே பார்க்கும் போது பாவமான காரியங்களை பாவம் இல்லை என்று சொல்லி அப்படியே சொல்லுகிறார்களப்பா அதிகாரிகள் கூட அதற்கு அப்பா சோத்திர அனுகூலங்களை உண்டு பண்ணி கொடுக்கிறார்களப்பா தேவன் இப்படிப்பட்டதான பாவங்கள் எங்கள் தேசத்தை விட்டு மாற வேண்டும் அப்பா தேவ பிள்ளைகளை ஒரு தேவ பிள்ளைகளை அணுகவே கூடாதப்பா பாவத்திலே எந்த தேவ பிள்ளைகளும் அப்பா சோத்திர அமவிழ்ந்து போகவே கூடாதப்பா தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்பா ஆவியானோட ஒத்தாசையோடு தேவ பிள்ளைகள் யாரும் பாவத்துக்கு அடிமையாகி போகவே கூடாதப்பா சாபங்கள் எந்த தேவ பிள்ளைகளையும் அணுகவே கூடாதப்பா சோத்திரம் அதற்குள்ள ஒரு ஆளாக மாறிவிடவே கூடாதப்பா ஓ ரீபா ரவா 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 ஓ திடா 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 மானியா தேவனப்பா தேவ பிள்ளைகள் யாரையும் சாபத்துக்கோ பாவத்துக்கோ ரோகத்துக்கோ அடிமையாக கட்டி வைக்கவே கூடாதப்பா ஆவியானவர் கர்த்தாவே எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எல்லா தேவ பிள்ளைகளையும் விடுதலையாக்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தேவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எந்த காரியங்கள் இருந்தாலும் அதிலே அடிமைப்பட்டு போகவே கூடாதப்பா ஒரு விடுதலையாகி தேவ சமூகத்திலே மன்னிப்புகளை கேட்டு கர்த்தாவே எந்த இடத்திலே அப்பா சோதரன் தேவ சமூகத்தில் மனிதர்கள் மத்தியிலே மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் அந்த இடங்களிலே மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்திலே அப்பா மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் அந்த இடங்களிலே மன்னிப்பு கேட்டு இந்த பாவங்கள் ரோகங்கள் அப்பா சோத்ரம் 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 இந்த சாபம் ஒன்றும் அணுகாதபடிக்கு தேவன் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா எந்த விதமான பாவங்கள் ரோகங்கள் சாபங்கள் ஒன்றும் தேவ பிள்ளைகளை அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா சோத்ரம் கர்த்தாவே உலகம் மாமிசம் பிசாசு என்பவைகளை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா தேவ எங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கிறதான எல்லா சபைகளிலும் அப்பா இப்படிப்பட்டதான அனுபவங்கள் பெருகட்டும் கர்த்தாவே அப்பா இப்படிப்பட்டதான அனுபவங்கள் பெருகும் போது ஆவியானவருடைய கிரியைகள் அப்பா பலமாக இறங்கும் அப்பா தேவனுக்கு பிரியம்
இஷ்டமில்லாத காரியங்கள் இருக்கும்போது அப்பா ஆவியானவருடைய காரியங்கள் கத்தாவே செயல்பட தடையாக இருக்கும் அப்பா எந்த தடைகள் இருந்தாலும் தேவன் அப்படி எல்லா காரியங்களையும் மாற்றி தேவ பிள்ளைகள் மத்தியிலே அப்பா விசுவாச பிள்ளைகள் மத்தியிலே தேவ ஊழியர்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே கத்த எங்களுக்கு இந்த ஸ்தாபனத்திலே தந்திருக்கிறதான எல்லா சபைகளிலும் ஒரு பெரிய ஆவிக்குரிய உயிர்மீட்சி உண்டாக வேண்டும் அப்பா ஒரு பெரிய விடுதலை உண்டாக வேண்டும் அப்பா எல்லாரும் எல்லா தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அப்பா ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்த கத்தருதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த நாட்களில் நடைபெறும்படியாக தேவன் உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய சபையை கத்தருடைய கரத்திலே தருகிறோம் அப்பா எங்களுடைய சபையிலும் இப்படிப்பட்டதான அனுபவம் அதிகமாக பெருகட்டுங்க தாவே அப்பா இந்த எங்களுடைய சபையிலே வருகிறவர்கள் எல்லாருங்க தாவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அப்பா பரிசுத்தாவின் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அப்பா ஸ்தோத்திரங்கத்தை எப்படிப்பட்டதான கிரியைகள் இருந்தாலும் தேவன் விரும்பாத கிரியைகளை விட்டு விட்டு கொடுக்கதா அந்த தன்மைகள் இருக்குமானால் அதை விட்டு கொடுக்கிறதான தன்மைகளுக்கு வந்து அப்பா ஸ்தோத்திரம் தேவன் விரும்பாத காரியங்கள் எந்த காரியங்கள் இருந்தாலும் அப்பா ஸ்தோத்திரம் விட்டு விடும்போது பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் அப்பா சபையிலே அதிகமாக வெளிப்படும் அப்பா கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா எங்கள் ஸ்தாபன சபைகளிலே இப்படிப்பட்டதான கிரியைகள் முழுவதுமாக நடைபெறட்டுங்க தாவே கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 நம்முடைய ஸ்தாபனத்துக்கு உட்பட்ட சபைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் ஆவியின் அபிஷேகம் எல்லாம் எல்லா சபைகளிலும் நிரம்பும்படியாக எல்லா சபைகளிலும் வருகிறவர் ஆவியின் அபிஷேகத்தை பற்றி அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 உலகம் மாமிசம் பிசாசு பாவம் சாபம் ரோகம் இப்படிப்பட்டதான கிரியைகளுக்கு உட்பட்டு அமிழ்ந்து போகாதபடிக்கு தேவன் தேவ பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோத்ராம் 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 தேவன் விரும்புகிறதான காரியங்களில் தேவ பிள்ளைகள் மனப்பூர்வமாக தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாகவும் சிந்தனைகள் உணர்ச்சிகள் நோக்கங்கள் கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக காணப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோத்ராம் 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 அடுத்தபடியாக நம்முடைய பூரண சுவிசேஷ ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலம் நடைபெறுகிறதான இந்த எஸ்ஜி எஸ்எஸ் ஞாயிறு பள்ளிகள் ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் நல்ல ஆசீர்வாதமாக நடைபெற வேண்டும் அந்த ஊழியத்தை நடத்துகிறதான ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய நல்ல பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு ஞாயிறு பள்ளி செயலாளர்கள் வட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த ஊழிய குழுவிற்காக இந்த ஊழியத்தின் மூலம் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளிகளை படிக்கிறதான பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிள்ளைகள் பரிசுத்த எழுத்துக்களை முறைப்படி கற்றுக்கொண்டு எந்த காலத்திலும் கர்த்தருக்கு உத்தம சாட்சிகளாக வாழ வேண்டும் இந்த சின்ன வயதிலிருந்தே படிக்கிறதான இந்த வேத பாடத்திலே இந்த சண்டேஸ் கிளாஸில் படிக்கிறதான இந்த பாடங்கள் பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாக பதிந்து இவர்கள் அந்த வயதுக்கேற்று வளர்ந்து வரும்போது வாலிப பருவத்திலே வளர்ந்து வரும்போது சபைகளுக்கு நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாக சமுதாயத்துக்கு நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாக வளர்ந்து வர வேண்டும் அப்படிப்பட்டதான அந்த அனுபவம் இந்த சின்ன வயதிலிருந்தே இந்த பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் இந்த காரியங்களையெல்லாம் நான் ஒப்பு கொடுத்து இந்த நடத்துகிறதான ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் இந்த ஞாயிறு பள்ளி ஊழியத்துக்காக எல்லாரும் ஒருமனமாக ஜெபிப்போம் இயன்றவர்கள் எல்லாம் முழங்கால் படிட்டு இந்த சின்ன பிள்ளைகள் மத்தியில் நடக்கிறதான அந்த ஊழியத்துக்காக நாம் ஒருமனமாக ஊக்கத்தோடு ஆவியிலே நிறைந்து தேவ சமூகத்தில் இந்த சின்ன பிள்ளைகள் தான் வருங்காலத்தில் நம்முடைய சபைகளை தூண்களாக நம்முடைய சபைகளில் நம்முடைய ஸ்தாபனத்தின் சபைகளை தூண்களாக விசுவாசிகளாக மாறி வரும்போது இந்த வேத எழுத்துக்கள் அவருக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு பெரிய பசும்பர தானே போல இதயத்தில் இந்த நாட்களிலே பதியுமானால் தேவன் அவர்களை கொண்டு பெரிய தீர்க்கதரிசிகளாக வல்லமையுள்ள ஊழியர்களாக எழுப்புவார் இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் இந்த சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா 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 எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா எங்கள் பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா இந்த நாட்களிலும் கர்த்தாவே இந்த நேரத்திலும் நாங்கள் ஸ்தோத்ரம் கர்த்தா எங்கள் ஸ்தாபனத்தின் மூலம் நடக்கிறதான அப்பா ஸ்தோத்ரம் இந்த வேத பாட ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 ஞாயிறு
பள்ளி ஊழியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஸ்தாபனத்திலும் இப்படிப்பட்டதான இந்த சின்ன பிள்ளைகள் மத்தியிலே நடத்துறதான இந்த வேதபாடம் அப்பா ஸ்தோத்திரம் ஞாயிறு பள்ளி அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா வகுப்புகள் அப்பா நடத்த கத்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. இதிலே கத்தாவே கற்றுக் கொடுக்கிறதான ஆசிரியர்களை கத்தருடைய கரத்திலே தருகிறோம் அப்பா தேவனே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்பா கத்தாவே. இந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலே கற்றுக் கொடுக்க வேண்டுமோ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலே இந்த பிள்ளைகளுக்கு மனது அப்பா இந்த இதயத்திலே புரிகிறதான அளவிலே கற்றுக் கொடுக்கிறதான நல்ல ஞானங்களை அப்பா ஸ்தோத்திரம் நல்ல கிருபைகளை இந்த ஆசிரியர்களுக்கு கொடுங்கப்பா. எங்கள் ஸ்தாபனத்திலே செயல்படுகிறதான இந்த அப்பா ஞாயிறு பள்ளி ஊழியத்தின் மூலம் அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதான இந்த பாடங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அப்பா இந்த வயதுல இந்த சின்ன வயதிலிருந்து அவர்களுக்கு இருதயத்திலே நல்ல ஆழமாக பதியும்படியாக கத்தர் உதவி செய்யுங்கப்பா. அவர்களுக்கு இந்த வேத வசனங்கள் அப்பா இந்த நாட்களில் பதிகிறதான வேத வசனங்கள் இவர்கள் வளர்ந்து வரும்போது அப்பா வாலிபோ பருவத்திலே வரும்போது இவர்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும்படியாக கத்தர் உதவி செய்யுங்கப்பா. வளர்ந்து வரும்போது சபைகளில் அவர்கள் பெரிய கத்தாவே ஒரு சபைகளுக்கு தூண்களாக சபைகளை கத்தாவே நல்ல தீர்க்க தரிசிகளாக அப்பா சோத்திரம் அப்பா கடந்து செல்கிறவர்களாக அப்பா சோத்திரம் கத்தாவே இந்த நாட்களிலே அவர்கள் இந்த வேத பாடங்கள் அப்பா இந்த ஞாயிறு பள்ளியிலே படிக்கிறதான பாடங்கள் கத்தர் அவர்களுக்கு அப்பா அவருடைய உள்ளங்களிலே கிரியை செய்து நல்ல மனப்பாடங்கள் செய்து தேவன் அவர்களை வல்லமையாக இந்த சின்ன வயதிலிருந்து எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சின்ன வயதிலே அவர்கள் அப்பா படிக்கிறதான இந்த வேத வசனங்கள் அவர்களுக்கு இதயத்திலே ஆழமாக பதிய வேண்டும் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா. இந்த உலக கல்வியிலே கொடுக்கிறதான ஞானத்தை விட கத்தா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. கூட கொடுக்கிறதான பொருட்களுக்காக ஓடாமல் தேவனே வேத வசனத்தை அப்பா பிள்ளைகள் ஆசையோடு படித்து மனப்பாடம் பண்ணும்படியாக எங்கள் தேவ அப்பா எங்களுடைய அப்பா சோத்ரம் சோத்ரங்கத்தாவு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா பிள்ளைகளையும் கத்தடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. பிள்ளைகள் வாஞ்சியோடு இந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே மனதிலே ஆழமாக இந்த வேத வசனங்கள் பதியும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே பெற்றோர்களை கத்தருடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை கத்த எல்லாரும் வாஞ்சியாக இந்த அப்பா ஞாயிறு பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்பா. சோத்திரம் கத்தை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை கத்தாவே இந்த ஞாயிறு பள்ளியிலே படித்து கொடுக்கிறதான பாடங்கள் வீட்டிலும் போய் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக இந்த பெற்றோர்கள் படித்து கொடுக்க வேண்டும் அப்பா. பெற்றோர்கள் படித்து கொடுக்கும்போது அவர்களுக்கு இன்னும் அதிகமாக மனதில் ஆழமாக பதியும் அப்பா. அப்படிப்பட்டதான கிரியைகள் நாட்களில் நடக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு கத்தாவே பெற்றோர்கள் இந்த வேத வசனங்களை இந்த அப்பா சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுக்கிறதான வேத வசனங்களை வீடுகளிலும் போய் அடிக்கடி சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களில் அப்படியே ஆழமாக பதியும்படியாக கத்தருதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசிரியர்கள் அப்பா இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்கப்பா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருங்கத்த இந்த ஞாயிறு பள்ளி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இதே அப்பா சோத்திரம் அப்பா இந்த குழுவை அப்பா இயக்கி கொண்டு போகிறதான வட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் எஃப்ஜிபிசி இந்த ஊழிய குழுவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழிய குழுக்கள் கத்தாவே இவர்கள் இந்த அப்பா ஊழியத்திற்கு அப்பா பல திட்டங்களை வைத்து செயல்படுத்துகிறார்கள் அப்பா. அவர்கள் அப்பா செயல்படுத்துகிறதான இந்த திட்டங்கள் மூலம் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா அநேக பலனை கொடுக்கும்படியாக கத்தருதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு திட்டங்களும் அவர்கள் என்னெல்லாம் திட்டங்களை தீட்டி அப்பா இந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள திட்டங்கள் வலிய பெரிய வளர்ந்த வாலிபர்களுக்குள்ளது அந்த ஒவ்வொரு வயதினருக்கு ஏற்ற கத்தாவே பாடத்திட்டங்களை அவர்கள் செய்து அப்பா சோத்திரம் அதன்படி செய்கிறதான திட்டங்கள் எல்லாம் வாய்க்கும்படியாக அவர்கள் கத்தாவே அப்பா இந்த முயற்சிகள் அவருடைய முயற்சிகள் எல்லாம் அப்படியே வாய்க்கும்படியாக அதன் மூலம் பெரிய ஒரு ரட்சிப்பின் கிரியை இந்த பிள்ளைகள் மத்தியிலே உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் கத்தாவே சோத்திரம் சோத்திரம் இந்த பாட புத்தகங்களை தமிழ் ஹிந்தி ஆங்கில மொழியில் அச்சிடும்படிகள் அப்பா ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த தமிழிலே இருக்கிறது ஹிந்தி ஆங்கில மொழிகளிலே அச்சிடும் பணிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே அப்பா சோத்திரம். இந்த சண்டே கிளாஸ் புக்குகள் ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கும்படியாக அவர்களுக்கு பிரயோஜனமாக புக்கு வடிவிலே அச்சிடப்பட வேண்டும் அப்பா. தமிழிலே நேரமே அச்சிடப்பட்டிருக்கிறார்கள், இந்த ஆங்கிலத்திலே ஹிந்தியிலே இதை இப்பொழுது இந்த மொழிபெயர்த்து அடிக்கும்படியாக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது அந்த இந்த புஸ்தகங்கள் அச்சிடப்பட்டு அந்த பகுதிகளில் அந்த பாஷையிலே இவர்கள் அந்த நினைக்கிறத அந்த குழுவிலே நினைத்திருக்கிறதான இந்த பாஷைகள் அச்சிடப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமாக காணப்பட கத்தருதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் கிரியை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் உண்டாக முடியும்படியாகவும் இந்த புக்குகள் அச்சிடப்படும்படியாக
தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தருடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோம் அப்பா சோத்திரம் இந்த பிள்ளைகள் பரிசுத்த எழுத்துக்களை முறைப்படி கற்றுக்கொண்டு எந்த காலத்திலும் கர்த்தருக்கு உத்தம சாட்சிகளாக வாழும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா முறைப்படி கற்றுக் கொடுக்கும்படியாக முறைப்படி கற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகள் கர்த்தர் இந்த பரிசுத்த வேத வசனத்தை முறைப்படி எல்லா அந்த வசனங்கள் இந்த கதைகள் அதிலே வருகிறதான சம்பவங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே முறைப்படி அது ஆழமாக பதிந்து இந்த பிள்ளைகள் வரும் காலங்களிலே இந்த வேத வசனங்களை படித்து வரும் காலங்களிலே ஒரு பெரிய வல்லமையுள்ள ஒரு விசுவாசிகளாக ஒரு தீர்க்கதரிசிகளாக ஒரு பெரிய சாட்சி உள்ளவர்களாக சபைகளிலே எந்தெந்த சபைகளில் இருக்கிறார்களோ எல்லா பிள்ளைகளும் அந்தந்த சபைகளில் பெரிய ஒரு வல்லமையுள்ள ஒரு பிள்ளைகளாக வரும் காலங்களில் எழும்பி வரும்படியாக இந்த ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் பயன்படும்படியாக ஜெபிக்கிறோமப்பா கர்த்தருடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோமப்பா தேவனே எங்களுடைய ஸ்தாபனத்தின் மூலம் நடக்கிறதான இந்த ஞாயிறு பள்ளி ஊழியம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா அநேக பிள்ளைகள் கடந்து வரட்டும் கர்த்தாவே எங்கள் சபையிலே விசுவாச பிள்ளைகள் மட்டுமல்ல அப்பா இந்த கர்த்தாவே சபைகளிலே சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் அல்லாதவை தேவனை அறியாத பிள்ளைகள் அப்பா சோதனை பிற மார்க்கத்திலே இருக்கிறவர்கள் தேவனை அறிந்தும் ஆலயங்களுக்கு வராதவர்கள் அந்த பிள்ளைகள் கூட கடந்து வரட்டும் கர்த்தாவே இந்த ஊழியத்தின் மூலம் எங்கள் தேசத்திலே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் அப்பா பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் போது அப்பா பெரியவர்கள் மத்தியிலும் சபையிலே ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாகும் அப்பா தேவன் இப்படிப்பட்டதான கிரியைகளை இந்த நாட்களில் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா நம்முடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோம் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோத்ராம் 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 இந்த ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் மூலம் நடத்துகிறதான எல்லா இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோத்ராம் 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 ஆசிரியர்களுக்கு நல்ல ஞானத்தோடு இந்த பிள்ளைகளுக்கு அந்த வயதுக்கேற்ற நல்ல முறையிலே படிப்பித்து கொடுக்கும்படியாக நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோத்ராம் 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 அந்த பிள்ளைகள் சின்ன வயது முதல் அந்த வயதுக்கேற்ற விதத்திலே இந்த பிள்ளைகள் இந்த வசனங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக நல்ல கிருபைகளையும் இந்த ஆசிரியர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோத்ராம் 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 சோத்ரே இந்த ஞாயிறு பள்ளியிலே படிக்கிறதான பிள்ளைகள் இந்த சின்ன வயது முதலே இது சின்ன வயது முதலே இவர்கள் படிக்கிறதான இந்த வேத வசனங்கள் அவருடைய உள்ளங்களில் அப்படி ஆழமாக பதிந்து வருகிற நாட்களில் இவர்கள் வல்லமையாக எழும்பி ஊழியங்களுக்கு கடந்து செல்கிறவர்களாகவும் இந்த சபைகளிலே பெரிய ஒரு ஆவிக்குரிய விதத்திலே வளர்ந்து வருகிறதான் விசுவாசிகளாக மாறவும் இந்த சின்ன வயதிலிருந்தே அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு இந்த வேத வசனங்களை ஆழமாக அவருடைய உள்ளத்திலே பதியும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோத்ராம் 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 சோத்ரம் இந்த ஞாயிறு பள்ளி குழுவினர்களுக்காக இந்த அங்கத்தினர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோத்ராம் 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 அவர்கள் எடுக்கிறதான முயற்சிகள் எல்லாம் இந்த புஸ்தகங்கள் இந்த ஹிந்தி இங்கிலீஷ் இந்த புஸ்தகங்கள் அதை அச்சிடுகிறார்கள் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோத்ராம் 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 ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம்பிதானதலானந்தமே தேவன் எம்பிதானதலானந்தமே ஏறெடுப்போம் நாம் இதயமதை ஏறெடுப்போம் இதயமதை இன்றும் மாறாமல் பதில் தரும் அண்ணனிடம் இன்றும் மாறாமல் பதில் தரும் அண்ணனிடம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாத்து மனேசரை புகழ்ந்திடுவேன் லேலுயாம் லேலுயாம் இந்த நேரத்திலும் அனைத்து சபை ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லா சல சபைகள் ஒவ்வொன்றும் தேவ நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும்படியாக அந்தந்த சபைக்கு ஏற்ற மேப்பர்களை தேவன் நியமிக்கும்படியாக எல்லா சல சபைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய ஸ்தாபனத்திலே அநேக இடங்களில் வெளிநாடுகளிலே தேவன் சபைகளை தந்திருக்கிறார் வட இந்திய பகுதிகளிலே இன்னும் நம்முடைய இந்த தமிழ்நாட்டிலே அநேக ஒவ்வொரு இடங்களில் இருக்கிறதான சல சபைகள் ஒவ்வொன்றும் தேவ நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும்படியாக அந்தந்த சபைகளுக்கு ஏற்ற நல்ல தேவ ஊழியர்களை தேவன் நியமித்து தரும்படியாக நாம் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்க போகிற நாட்களிலே இந்த தேவ ஊழியர்களுக்கு பலவீனமாக அனைவர் காணப்படுகிறார்கள் இன்னும் இந்த
ஒவ்வொரு சல சபைகளும் அந்தந்த இடங்களிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். அந்தந்த சபைகளுக்காக எல்லா சல சபைகள் வெளிநாடுகளில் இருக்கிறதான சபைகள் நம்முடைய இந்து தேசத்தில் இருக்கிறதான சபைகள் எல்லா சபைகளையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனே, எங்கள் ஸ்தாபனத்திலே தேவன் தந்திருக்கிறதான எல்லா சல சபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா சபைகளிலும் கர்த்தருடைய நோக்கம் அப்பா, கர்த்தருடைய திட்டங்கள் அப்பா, கர்த்தருடைய சித்தம் முழுவதுமாக நிறைவேற வேண்டும் அப்பா. இந்த நாட்களிலே கர்த்தாவே ஊழியருடைய சித்தமோ அப்பா, விசுவாசிகளுடைய சித்தமோ அல்ல அப்பா. தேவனே, உம்முடைய சித்தம் அப்பா, கர்த்தருடைய சித்தம் மனப்பூர்வமாக முழுவதுமாக ஒவ்வொரு ஊழியங்களிலும் நிறைவேற வேண்டும் அப்பா. அதற்காக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஸ்தாபனத்திலே தந்திருக்கிறதான எல்லா சபைகளும் அப்பா, பெரிய சபைகள், சின்ன சபைகள் கர்த்தாவே, எல்லா சபைகளும், எந்த சபைகளும், எல்லா சபைகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, உம்முடைய பாதபீடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவன் கர்த்தாவே ஆளுகை செய்யுங்க அப்பா, ஒவ்வொரு சபைகளையும் தேவன் ஆளுகை செய்யுங்க அப்பா. தேவனே, உம்முடைய சித்தம் மனப்பூர்வமாக முழுவதுமாக நிறைவேற வேண்டும் அப்பா. உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் கர்த்தாவே எல்லா சபைகளிலும் வெளிப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ ஊழியருடைய சித்தம் அல்ல அப்பா, விசுவாசிகளுடைய சித்தம் அல்ல அப்பா, தேவனுடைய சித்தம் மனப்பூர்வமாக முழுவதுமாக எல்லா சபைகளிலும் ஓ ரீபா ரவா 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 ஓ திடாமானியா திடா 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 திடாமானியா. தேவன் கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. இந்த நாட்களிலே தேவ சபைகளிலே மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாப்பா, தேவ ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாப்பா, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் எல்லா சபைகளிலும், எல்லா சல சபைகளிலும் அப்பா சோத்திரம், தேவனுடைய கிரியைகள் வெளிப்படையாக வெளிப்பட வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும் அப்பா, உம்முடைய நோக்கம் வெளிப்பட வேண்டும் அப்பா, கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட வேண்டும் அப்பா. கர்த்தாவே, மனிதனுடைய சித்தங்களோ மனிதனுடைய எண்ணங்களோ அல்ல அப்பா, தேவனுடைய சித்தம் மனப்புறமாக வெளிப்பட வேண்டும் அப்பா. இந்த நாட்களில் அப்படிப்பட்டதான சித்தங்கள், நோக்கங்கள், தேவனுடைய சித்தம் எல்லா சபைகளிலும் அப்பா வெளிப்படட்டும் கர்த்தாவே, வெளிப்படட்டும் கர்த்தாவே. வெளிநாடுகளில் இருக்கிறதான சபைகளை தேவ சமூகத்திலே தருகிறோம் அப்பா. அந்த இடத்திலே கத்தாவே அப்பா, அந்தந்த நாட்டிலே இருக்கிறதான ஜனங்கள் சந்திக்கப்பட்டு அப்பா சபைகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்பா. வெளிநாட்டிலே வேலைக்காக போகிறவர்கள் ஆராதிக்கிறதான இடங்கள் சபைகளிலும் கூட கத்தாவே அப்பா, எந்தெந்த நாடுகளிலே தேவன் எங்களுக்கு சபைகளை தந்திருக்கிறீரோ அந்தந்த சபைகளில் அப்பா, அந்தந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் சந்திக்கப்பட்டு அப்பா சோத்திரம் கத்தாவே அப்பா சபைகளிலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்பா. அப்படிப்பட்டதான கிரியைகள் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் கத்தாவே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்பா சோத்திரம் சபைகளை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்பா அரபிக் கண்ட்ரீஸ்களில் கத்தாவே அப்பா எங்கள் சபைகளை தந்திருக்கிறீர் அப்பா அதில் அரபிகள் சந்திக்கப்பட வேண்டும் அப்பா கத்தா அவர்கள் வைத்திருக்கிறதான அப்பா அந்த நம்பிக்கை அப்பா சோத்திரம் 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 அதை விட இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அப்பா சோத்திரம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவை உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படியாக கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா நாடுகளையும் கத்த
அவர்களை சபையிலே சேர்த்து கொள்ளுங்கப்பா தேவனுடைய சித்தம் அவர்களை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா சோத்திரம் காத்து அந்தந்த சபைக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தேவன் நியமித்து தாருங்கப்பா தேவனே சோத்திரம் சில இடங்களிலே அப்பா சோத்திரம் பாஷைகள் கத்தாவே அப்பா தெரியாதவர்கள் போகும்போது தடுமாற உள்ள சூழ்நிலை வருமப்பா கத்தாவே அப்படிப்பட்டதான பாஷைகளை நல்லபடியாக கற்றுக்கொள்ள கத்தாவே அந்தபடியான அந்த பாஷைகளை கத்தாவே நல்லபடியாக பேசுகிறவர்கள் எந்தெந்த இடங்களுக்கு கத்துறப்பா ஒவ்வொருவரை திட்டம் வைத்திருக்கிறீரோ அப்பா அந்த இடங்களுக்கு ஒவ்வொருவரையும் அனுப்புங்கப்பா தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி அப்பா தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டுமோ அவர்களை எந்த இடத்துல கத்தர் வைத்து அப்பா உமக்காக ஊழியத்தை செய்ய அப்பா கத்தர் திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டம் முழுவதும் அப்படியே நிறைவேறட்டும் கத்தாவே அப்பா தங்களுடைய சித்தத்தின்படி அப்பா எந்த இடத்துல ஊழியம் செய்யாமல் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியர்கள் கத்தாவே மேய்ப்பர்கள் எழும்ப கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறதான மேய்ப்பர்களாக மாறட்டும் கத்தாவே அப்பா தங்களுடைய சித்தத்தின்படி அப்பா எந்த இடத்துல ஊழியம் செய்யவே கூடாதப்பா தேவன் எந்த நோக்கத்தோடு எந்த இடத்துக்கு அனுப்புகிறாரோ அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்பா அந்தந்த இடத்துக்கு கத்தாவே தேவனுடைய நோக்கத்துக்கு அப்பா முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்டதான மேய்ப்பர்கள் அப்பா எழும்பும்படியாக கத்தாவே சோத்திரம் கத்தர் தாமே நியமிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே அப்படிப்பட்டதான கிரியைகளை கத்தர் செய்யுங்கப்பா ரட்சிப்பின் கிரியைகளும் சத்தியத்தின்படியான பக்தி விரி
பிரீத்தியின் கிரியைகளும் எல்லா சபைகளிலும் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே கர்த்தாவே சத்தியத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் அப்பா. சத்தியங்கள் கர்த்தாவே அப்பா ஜனங்கள் இருக்கிறதான விதங்களை அப்பா பார்த்து சத்தியங்கள் கர்த்தாவே வளைந்து போகவே கூடாதப்பா. எல்லா சபைகளிலும் சத்தியத்தை சத்தியமாக போதிக்க வேண்டும் அப்பா. அப்படிப்பட்டதான கிரியைகள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பக்தி விருத்தியின் கிரியைகள் கர்த்தாவே பெருக வேண்டும் அப்பா. பக்தி விருத்திக்கு ஏற்றதான கிரியைகள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து எல்லா பக்தி விருத்தி உண்டாகும்படியாக சபைகளிலே அப்படிப்பட்டதான காரியங்கள் சத்தியத்தின்படியான பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் அப்பா. உலக காரியங்களுக்காக கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து போகவே கூடாதப்பா. தேவன் சத்திய சபையை சத்தியமாக நிலைநாட்டுங்கப்பா. எங்கள் ஸ்தாபனத்தின் எல்லா சபைகளும் கர்த்தாவே அப்பா சோத்திரம் ஆடம்பரமான ஒரு ஆராதனைக்கு போய்விடவே கூடாதப்பா. தேவனே பரிசுத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னதான அந்த வேத வசனத்தின்படி அப்பா எங்கள் ஸ்தாபனத்தின் சபைகள் அப்பா சோத்திரங்கத்தாவே பரிசுத்தத்திலே கட்டப்பட்டதான சபைகளாக எல்லாம் அந்த பக்தி விருத்தியின் கிரியைகளை பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நிலம் கட்டிடம் வாகனம் பொருட்கள் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் எல்லா சபைகளிலும் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சொந்த நிலம் இல்லாத அப்பா சோத்திரம் கர்த்தாவே அப்பா சபைகளுக்கு சொந்த நிலங்கள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. கட்டிடம் இல்லாத கர்த்தாவே அப்பா சபைகளுக்கு கட்டிடம் கிடைக்க, வாகனம் இல்லாத சபைகளுக்கு வாகன ஊழியர்களுக்கு வாகனம் கிடைக்க இப்படிப்பட்டதான இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் கிரியை செய்யுங்க அப்பா. கர்த்தாவே எல்லா காரியங்களும் கர்த்தாவே எல்லா ஆசீர்வாதங்களும் அப்பா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்கள் ஸ்தாபனத்தின் சபைகள் பெருகும்படியாக கர்த்தருதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரம். நம்முடைய ஸ்தாபனத்திலே இருக்கிறதான சபைகள் தேவ நோக்கத்தை சித்தத்தையும் செய்து நிறைவேற்றுகிற சபைகளாக மாறும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரம். எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்முடைய சபைகள் பரிசுத்தத்திலே தேவன் விரும்புகிறதான ஒரு பரிசுத்தத்திலே கட்டப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரம். இன்னொரு ஜபக்குறிப்புக்காக கூட ஜபித்து நாம் ஜபித்து இந்த பகுதியை முடிக்கப் போகிறோம். தர்மபுரி ஊழியங்களுக்காக நாம் ஜபிக்கப் போகிறோம். தர்மபுரியிலே தேவ நம்முடைய ஸ்தாபனத்தின் தரிசனம் நிறைவேறும்படியாக தர்மபுரியிலே 100 ஆலயங்கள் 50,000 ஆத்துமாக்கள் எழும்பும்படியாக தர்மபுரி ஊழியத்திலே ஆத்தும ஆதாயம் சபை வளர்ச்சி ஊழியம் பயன்பாடு சபைகள் பொருளாதாரம் ஆகியவற்றிலே தடைகள் மாறும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் தர்மபுரி ஊழியங்களை கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. தேவன் இந்த ஊழியத்திலே அப்பா வல்லமையாக எல்லா ஊழியர்களையும் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. அந்த இடத்திலே ஆத்துமாக்கள் அநேகமாக பெருகட்டும் கர்த்தாவே. 50,000 ஆத்துமாக்கள் கர்த்தாவே 100 ஆலயங்கள் அப்பா எழும்பும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தர்மபுரி ஊழியத்திலே ஆத்தும ஆதாயம் சபை வளர்ச்சி தேவ அப்பா சோத்திரம் ஊழியர்கள் பயன்பாடு சபையின் பொருளாதாரம் எல்லாம் பெருகும்படியாக கர்த்தருதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா இடத்திலும் ஆத்துமாக்கள் பெருகும்படியாக எல்லா சபைகளிலும் ஆத்துமாக்கள் பெருகும்படியாக கர்த்தருதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இப்படிப்பட்டதான கிரியைகளை அந்த தர்மபுரி பகுதியிலே உண்டாக்கும்படியாக பெரிய ஆத்துமாரை அறுவடை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோம் அப்பா. நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரம். தர்மபுரி பகுதியிலே 100 ஆலயங்கள் 50,000 ஆத்துமாக்கள் எழும்பும்படியாக அந்த தர்மபுரி பகுதியிலே ஆத்தும ஆதாயம் சபை வளர்ச்சி எல்லாம் உண்டாகும்படியாக சபையிலே பொருளாதாரங்கள் அதிகமாக உண்டாகும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரம். வேடப்பட்டி அமாரக்குந்தி நரசிபுரம் ஆகிய ஊழியங்களுக்கு சொந்த இடங்கள் கிடைக்கும்படியாக அதனுடைய தேவைகள் சந்திக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரம். மேலையனூர் புள்ளப்பட்டி நரசிபுரம் பேருகள்ளி அமாரக்குந்தி இப்படிப்பட்டதான இந்த இடங்களிலே சிற்றாலயங்கள் கட்டப்படும்படியாக தேவன் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இந்த இடங்களில் சிற்றாலயங்கள் கட்டப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரம். எங்கள் நல்ல பிதாவே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. தர்மியான நேரத்திலும் இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க கத்தரங்களுக்கு கிருபை செய்திரே. எமக்கு நன்றி அப்பா. எங்கள் சபையின் ஸ்தாபன ஊழியங்களுக்காக ஜபிக்க கத்தர் உதவி செய்திரே. இந்த ஸ்தாபனத்தின் மூலம் நடக்கிறதான ஊழியங்கள் இன்னும் அதிகமாக வல்லமையாக எழும்பி பிரகாசிக்க தேவ சமூகத்தில் ஒரு பரிசுத்தமுள்ள ஊழியம் செய்ய எங்கள் ஸ்தாபனத்தை தேவன் தெரிந்து கொண்ட கிருபைக்கு அமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஸ்தாபனத்தில் தந்திருக்கிறதான எல்லா சபைகளும் தேவன் விரும்புகிறதான பரிசுத்தத்திலே காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிறதான ஜப பகுதிகளிலும் அப்பா வல்லமையாக ஊக்கமாக ஜபிக்க
கத்திரங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. எல்லாரையும் பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபத்தை நடத்துகிறதான தேவ ஊழியர்களையும் வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா. உடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அலேலூயா. நாம் உற்சாகமாய் அலேலூயா சொல்லுவோம். அலேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து நம்முடைய சபைக்காக நாம் செபிக்க போகிறோம். சபையின் பல்வேறு ஊழியங்களில் ஈடுபடும் அனைவருக்காகவும் நம்ம செபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஊழியத்தில் ஈடுபடணும்னு ஆசைகள் வாஞ்சைகள் இருக்கிறது. ஆனாலும் பொல்லாத சத்துரு ஊழிய நேரங்களே நம்முடைய வாழ்க்கையில் திருடுகிறதை நாம் நினைச்சுகிறோம், பார்க்குறோம். எல்லா காரியங்களையும் செய்ய நமக்கு வாய்ப்புகளை திறந்து தருவான். ஆனால் ஊழியத்துக்காக நம்ம பிளான் பண்ணி வைத்திருக்கிற நேரங்களை ஏதாவது ஒரு காரியத்தை செய்து என்ன செய்வான், தடை பண்ணி விடுவான். எனவே ஊழியத்தில் ஈடுபடுகிற அனைவருக்காகவும் நம்ம செபிக்கணும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை அவர்கள் தொடர்ந்து உற்சாகமாக செய்ய வேண்டும். தடைப்பட்ட ஊழியங்களுக்காகவும் நம்ம செபிக்க வேண்டும். இந்த நாட்களில் சுவிசேஷ ஊழியம் என்பது நம்முடைய சபையிலே தடைப்பட்டு இருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஊழியம், அநேகரை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிற ஊழியம். எனவே சுவிசேஷ ஊழியமும் தடையில்லாமல் நடப்பதற்காக நம்ம செபிக்க வேண்டும். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் ஊக்கமாக இந்த காரியங்களுக்காக நம்ம செபிப்போம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. சபையின் பல்வேறு ஊழியங்களில் ஈடுபடுகிற அனைவருக்காக செபிக்கிற ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் சபையிலே பலவிதமான ஊழியங்கள் நடக்கிறதை தேவன் அறிவீர் ஆண்டவரே. அந்த ஊழியங்களிலே பொறுப்பாக நின்று அநேக விசுவாச குடும்பத்தார் செயல்படுகிறதை தேவன் அறிகிறீர் ஆண்டவரே. அவர்கள் எல்லார் ஆண்டவரே இந்த ஊழியங்களை உற்சாகமாய் செய்ய தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஞாயிறுப்பள்ளி ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் அந்த ஊழியங்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. ஜூனியர் சர்ச் ஊழியத்திற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. விபிஎஸ் உள்ளிட்டு ஆண்டவரே சிறுவர் ஊழியம் செய்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை உருவாக்கத்தக்கதான நல்ல கிருபைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்திலே அவர்களுக்கு ஆண்டவரே போதிக்கத்தக்கதான நல்ல ஞானத்தை தேவன் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஆண்டவரே. ஆலை லோய் ஆலை லோயா. வாலிப ஆண்கள் பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களே வாலிபர்களை நல்ல பாத்திரங்களாய் உருவாக்குகிற கிருபைகளை நடத்துகிறவர்கள் மேல் தேவன் வைக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. பவுல் தீமோத்தேயை உருவாக்கினார் ஆண்டவரே. இனி எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே இந்த வாலிப ஆண்கள் பெண்களை நடத்துகிறவர்கள் மேல் விசேஷித்த தேவனுடைய கிருபை உண்டாகும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களில் வாலிபர்களை நல்ல தானியல்களாக யோசிப்புகளாக உருவாக்கத்தக்கதான நல்ல கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களுடைய மனநிலைகளை அறிந்து அவர்களை ஆவிக்குரிய காரியங்களை கட்டி எழுப்பத்தக்கதான கிருபைகளை தேவன் கொடுங்கப்பா. நடத்துகிறவர்களும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தாகம் உண்டாகட்டும். என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட வாலிபர்களை நான் நல்ல பாத்திரமாக உருவாக்கி அவர்களை உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாய் மாற்றன ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர்களை ஒரு வெளிச்சமாய் மாற்றன ஆண்டவரே. அவர்கள் மூலமாய் அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்படணும். நான் நடத்துகிற வாலிபர்கள் அநேகர் கர்த்தருடைய ஊழியத்திற்காக எழும்பி வரணும். அநேகர் உலகத்திலே உயர்ந்த பதவிகளிலே அமர வேண்டும் என்கிற நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு இந்த ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ ரீபா லாபா தூடா ஹந்துனா ரீபா லாபா சந்தர பௌடா ஹந்துனா ரீ கபல பல துட்ட பல ஹந்துனா. ஆமேன் 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 ஆண்டவரே. ஆலை லோயா ஆலை லோயா. இளந்தம்பதிகளுக்கும் சபையின் குடும்பஸ்தருக்கும் ஊழியம் செய்வதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் அவர்கள் மேலும் தேவனுடைய விசேஷித்த கிருபை இருக்கட்டாண்டவரே. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறதை பார்க்கிற ஆண்டவரே. அந்த குடும்பங்களை எல்லாம் கட்டி எழுப்பத்தக்கதாக தேவன் நல்ல கிருபைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஆலோசனைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்பட்டாண்டவரே. உலக பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக குடும்பங்கள் கட்டி எழுப்பபடும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ ரீவா லாபா தூடா ஹந்துனா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஆத்ம ஆதாய பணி மற்றும் சுவிசேஷம் ஊழியம் செய்வோருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. அவர்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் தேவனுடைய கிரியைகள் பலமாய் வெளிப்படும் ஆண்டவரே. ஒரு பிலிப்பு சமாரியாவில் வந்தபோது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் சமாதானம் உண்டாச்சு ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா சுவிசேஷம் ஊழியம்
செய்கிறவர்கள் போகிற கிராமங்களிலே தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பனே, சூத்ரம் சூத்ராண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிஷினரிகளுக்காக ஜெபிப்போர், ஜெப குழுக்களை நடத்துவோர், வட இந்திய ஊழிய களங்களை தத்தெடுத்து தாங்குவோர் உள்ளிட்ட ஊழியங்களை செய்வோருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலும் தேவனுடைய கிருபை இருக்கட்டப்பா. அவர்கள் அந்த ஊழிய பொறுப்புகளிலே வல்லமையாய் பயன்பட அதிகமாக ஜெபிக்க ஜெப ஆவி அவர்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரீவா லாவா தூடா ஹந்துனா ரேமா லவா சந்தர பௌடா ஹந்துனா ரீ உதவுதல் கிருபாபவன் சுத்திகரிப்பு பணி ஆகிய தர்ம சகாய பணிகள் செய்வதற்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்திலே அவர்கள் எழும்பி பிரகாசிக்க அதை உண்மை உத்தமமாய் செய்ய வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுங்காண்டவரே. தேவன் அற்புதமாய் அவர்கள் மூலமாக இந்த தர்ம சகாய பணிகள் நேர்த்தியாய் நடக்க ஏவன் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறாண்டவரே. எழுப்புதலுக்காக ஜெபிப்போ, ஜப குழுக்களை நடத்துவோ, ஜாமக்காரர் ஜபத்தில் பங்கு பெறுவோருக்காக ஜெபிக்கிறாண்டவரே. அவர்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மேல் விசேஷித்த ஜெப ஆவியே, விண்ணப்பத்தின் ஆவியே தேவன் ஊற்றும்படியா ஜெபிக்கிறாண்டவரே. அதிகமாக திறப்பிலே நின்று ஜெபிக்க ஜாமக்காரர் ஜபத்திலே பங்கெடுக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா, மிட் நைட் நேரங்களில் எழும்பி ஜெபிக்க தேவன் கிருபை செய்யும்படியா அடைபட்ட ஊழியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் நடக்க தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூத்ரம் 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 சூத்ரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கிரியை செய்ய போறதற்காய் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூத்ரம் 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 சூத்ரம். அல்லேலூயா. சபையின் வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுடைய நிலைமைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அநேகர் பெற்றோராக இருக்கிறீர்கள். எனவே வாலிப பிள்ளைகளுடைய காரியங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. இந்த ஜெனரேஷன் வந்து ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம எதிர்பார்த்த ஒரு நிலவரத்தில் அவர்கள் இல்லை. ரெண்டாவது, அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதிலே அநேக தடைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஊக்கமாக நம்ம வாலிபர்களுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய சபையின் வாலிபர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் எழும்பி வர வேண்டும். உலக பிரகாரமாய் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் அந்தந்த காலகட்டத்தில் தேவன் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். தாமதமாக அல்ல, அதனதன் காலத்திலே அதனை நிறுத்தியாக செய்கிற கர்த்தர் வாலிய பிள்ளைகளுக்கு அந்தந்த காலகட்டத்தில் படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு காரியங்களை செய்து கொடுக்க வேண்டும். படித்து முடித்து வேலை உள்ள காரியங் நாட்களில் வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும். விவாக காரியங்கள் வரும்போது அந்த வயசில் விவாகங்கள் நடக்க வேண்டும். அது தள்ளி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எனவே இந்த காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் ஊக்கமாக முடிந்தவர்கள் நம்ம வந்து முழங்கால் படியிட்டு தெய்வ சமூகத்தில் நல்லா நம்முடைய சபையின் வாலிபர்களுக்காக ஜெபிப்போம். வாலிபர்கள் இன்றைய பொல்லாத சத்துரு பல விதங்களிலே உலகத்துக்கு நேராக திசை திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக பெற்றோர்கள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்ம எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் சபையின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சபையின் வாலிபர்கள் டீன்
ஆண்டவரே எல்லாருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அவர்களிடத்தில் ஒரு சரியான ரட்சிப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் வாலிபர்கள் சரியான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் அவங்க உள்ளத்தை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொரு வாலிபர்கள் இளம் வாலிபர்களுடைய உள்ளங்களை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே ஹalleluya hallelujah கர்த்தர் நல்லவர் என்பதை வாலிபர்கள் ருசிக்கணும் ஆண்டவரே hallelujah ஓ ரீவா லாவா தூடா ஹந்துனா ஆமென் ஆமென் ஆண்டவரே அவர்கள் மூழ்கி ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளன ஆண்டவரே பெறாத ஒவ்வொருவரும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளன ஆண்டவரே hallelujah hallelujah அபிஷேகம் பெறாத வாலிபர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்று உமக்கு மகிமையாய் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் மாறன ஆண்டவரே அபிஷேகம் பெறாமல் ஒரு வாலிபர் கூட சபையில இருக்க கூடாது ஆண்டவரே இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்று ஆவியில அண்ணல் உள்ளவர்களாய் காணப்படன ஆண்டவரே ஓ ரீவா லவா தூடா ஹந்துனா ரேவா லவா சந்தர வௌடல ஹந்துனா ரீ கவலவல துடவல ஹந்துனா ஆமென் ஆண்டவரே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொன்னது போல எங்கள் சபையின் வாலிபர்கள் தரிசனம் பெற்றவர்களாய் மாறன ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்கணும் ஆண்டவரே தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை இந்த நாட்களில் நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே வாலிப வயதை வீணாய் செலவாக்க கூடாது ஆண்டவரே வாலிபத்திலே ஒரு லட்சியத்தோடு காணப்படும் ஆண்டவரே தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை அவர்களுக்கு கொடுங்கப்பா ஹalleluya hallelujah hallelujah பரிசுத்த வேதத்தின்படி வேறுபட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி வாழ தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே வாலிபர்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை குறித்த வாஞ்ச வரட்ட ஆண்டவரே ஒரு யோசேப்பை போல ஒரு தானியலை போல ஆண்டவரே நல்ல பரிசுத்த ஜீவியம் செய்கிற வாலிபர்களாய் எழும்பன ஆண்டவரே hallelujah hallelujah உலகத்திலே இருந்தாலும் உலகத்தால் கரைபடாதவர்கள் வாழன ஆண்டவரே ஹalleluya hallelujah தகப்பனே hallelujah hallelujah படிக்கிற இடங்கள் வேலை பார்க்கிற இடங்களில் இருந்தாலோ உலக பிரகாரமான நண்பர்களுக்கு வேறுபட்டு ஜீவிக்கன ஆண்டவரே உலகத்தாலோ உலகத்தின் ஆசை இச்சைகளினாலோ கரைபட்டு போகவே கூடாது ஆண்டவரே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழன ஆண்டவரே பரிசுத்தத்தை குறித்த ஏக்கோ பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உண்டாகும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே hallelujah hallelujah பாவத்தை ஜெயித்து ஜெய ஜீவியம் செய்யனாண்டவரே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை ஒவ்வொரு வாலிபர்களும் வாழன ஆண்டவரே ஹalleluya தோல்வியின் அனுபவங்கள் எல்லாம் முற்றிலுமாய் மாறணும் ஆண்டவரே ஆட்கொண்டிருக்கிற பாவ கட்டுகள் எல்லாம் அவர்களை விட்டு இயேசு நாமத்தினால உடைக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே ஓ ரீவா லவா தூடா ஹந்துனா ரேமா லவா சந்தர வௌடல ஹந்துனா ரீ கபலவல துடவல ஹந்துனா ஹalleluya ஹalleluya சுபாவங்கள் நன்னடக்கை நல்ல பேச்சு நல்ல கிரியைகள் அவர்களிடத்துல உண்டாகும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே தேவன் அற்புதமாய் கிரியை செய்யுங்க ஆண்டவரே வேத அறிவு வசன வாஞ்சை சத்தியத்தை அறிகிற அறிவு உபதேச தெளிவு வாலிபர்களிடத்துல உண்டாகும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே வாலிபர்கள் இவை எல்லாவற்றிலும் பெருக தேவன் அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே ஆத்தும் ஆதாயம் சுவிசேஷ ஊழியம் எழுப்புதல் ஜபம் மிஷனரி ஊழியம் தர்ம ஊழியம் இவைகளில் வாலிபர்களுடைய ஈடுபாடு பெருகன ஆண்டவரே Hallelujah, Hallelujah. வாலிபர்கள் இந்த ஊழியங்களில் ஈடுபடன ஆண்டவரே படித்தாலும் வேலை செய்தாலோ என்ன நிலவரத்தில் இருந்தாலோ ஒரு பகுதி ஊழியத்துக்காக இருக்கணும் ஆண்டவரே ஓ ரீவா லவா தூடா ஹந்துனா ரேமா லவா சந்தர வௌடல ஹந்துனா ரீ கவலவக்க திடவக்க திலவக்க திடா Hallelujah, Hallelujah. தகப்பனே ஸ்தோத்திரம் முழு நேர ஊழியத்துக்கு அநேக வாலிபர்கள் எழும்பட ஆண்டவரே அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் எங்கள் சபையில நீர் முன்குறித்த வாலிபர்கள் ஊழியத்திற்காக நீர் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்த வாலிபர்களை தேவன் இந்த நாட்களில் எழுப்புவீராக ஆண்டவரே ஊழியர்களா எழுப்பி வரட்ட ஆண்டவரே இந்த கனமான சேவைக்கு தகப்பனே மகிமையுள்ள இந்த வேலைக்கு தகப்பனே கொண்டு வாங்க ஆண்டவரே ஓ ரீவா லாவா தூடா ஹந்துனா ரேமா லவா சந்தர வௌடல ஹந்துனா ஓ ரீ கவலவக்க திடவக்க திலா ஹந்துனா ரீ கவலவக்க திடவக்க திலவக்க திடா ஹalleluya ஹalleluya வாலிபர்கள் எழும்பட்ட ஆண்டவரே வைராக்கியமா எழும்பட்ட ஆண்டவரே ஹalleluya ஒரு பிணைகாசுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் எங்கள் சபையின் வாலிபர்களுக்குள்ள வரட்டும்பா
अट्ठे जीविक महिम जबिक्रांडवरे சபையின் வாலிபர்களே ஆசீர்வதிங்கப்பா எங்கள் சபையின் வாலிபர்கள் ஆண்டவரே பெற்றோருக்கு கிரீடங்களா இருக்கணும் ஆண்டவரே ஹalleluya தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பூமிக்குரிய நன்மையை பெற்றவர்களாய் ஜீவிக்கணும் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya இந்த உலகத்துல இருந்தாலோ உலகத்தால் கரைபடாம தாங்கள் பரிசுத்த தேவனின் பிள்ளைகள் என்பதை எல்லா இடங்களிலும் விளங்க பண்ணுகிறவர்களாய் இருக்கணும் ஆண்டவரே ஓ ரீவா லாவா தூடா ஹந்துனா அழித்தி பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தி பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே சபையின் கட்டிட வேலைகளுக்காக நம்ம ஜெபிப்போம் கர்த்தர் கிருபையாய் நம்முடைய சபையின் கட்டிட வேலைகளை படிப்படியாக செய்ய வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கிறார் தொடர்ந்து நம்முடைய சபையின் வேலைகள் எல்லாம் சீக்கிரமாய் முடிந்து கர்த்தர் வருகிற மேலாவது பிரதிஷ்டை பண்ணபடியாய் வாசல்களை திறக்கும்படியாக நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு ஊக்கமாய் இந்த சபையின் கட்டிட வேலைகளுக்காக ஜெபிப்போம் ஹல்லேலூயா தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே எங்கள் சபையின் கட்டிட வேலைகளுக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே அப்பா எஞ்சிய கூரை உட்புற பணிகள் எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க தேவன் எங்களுக்கு வாசல்களை திறந்து தாங்கப்பா நடைபெற்று கொண்டிருக்கும் பெயிண்ட் அடிக்கும் பணிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே நடைபெற்று கொண்டிருக்கும் தரைபோடு வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஸ்டேஜ் உட்புற பணிகள் நேர்த்தியாய் செய்யப்பட ஜெபிக்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து தாங்கப்பா
நீர் விரும்புகிற வண்ணம் சபையின் வேலைகள் முடிக்கப்பட தேவன் அனுக்கிரகம் செய்ய முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஒலி ஒலி உபகரணங்கள் வாங்கப்பட வேண்டும் முகப்பு தோட்ட பணிகள் செய்யப்பட வேண்டும் இதற்கெல்லாம் அநேக ஆண்டவரே பணங்கள் தேவை இருக்கிறது ஆண்டவரே எல்லாவற்றையும் பரத்திலிருந்து சந்திங்கப்பா உடைய வானமாகிய பொக்கிச சாலையே தேவன் எங்களுக்காக திறப்பீராக ஆண்டவரே தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து சந்தியும் ஆண்டவரே கொடுக்கிற ஜனங்களை எழுப்புவீராக அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக தேவன் அற்புதமாய் கிரியை செய்யுங்கப்பா அந்தந்த காலகட்டத்தில் பணங்களை தாருமாண்டவரே அப்பா நாங்கள் நேர்த்தியாய் வேலைகளை செய்ய தேவன் வாசல்களை திறந்து தாங்க வேலைகள் ஒருபோதும் தடைபட்டு நிற்கக்கூடாத ஆண்டவரே பணம் அதற்கு ஒரு தடையாய் இருக்கக்கூடாத ஆண்டவரே தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அற்புதமாய் கிரியை செய்யுங்க ஆண்டவரே அற்புதமாய் கிரியை செய்யுங்க ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மால் ஆகாத காரியம் ஒன்று இல்லைப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்று இல்லாண்டவரே நீர் நினைத்தால் இந்த சபையின் கட்டுமான பணிகளுக்கு ஏற்ற பணத்தை உம்மால் தர முடியும் ஆண்டவரே ஓ ரீவா லாவா தூடா ஹந்துனா தகப்பனே பல வருடங்களாக சபையின் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறதப்பா 2022 மேல எங்களுடைய ஆண்டவரே நேஷனல் கன்வென்ஷனோட சபை பிரதிஷ்டபண படன ஆண்டவரே தேவன் கிரியை செய்வீராக ஆண்டவரே நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் அல்ல சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் லேசான காரியப்பா ஓ ரீவா லாவா தூடா ஹந்துனா ரீவா லாவா சந்தர வௌடா லஹந்துனா ரீ கபலவல துடவல ஹந்துனா ஆமென் ஆமென் ஆண்டவரே அப்பா வேலைக்கு பூரண தேவ பாதுகாவல் உண்டாக முடியா ஜெபிக்கிறோம் உயரத்தில் நின்று வேலை செய்கிறார்கள் மிஷின்களை யூஸ் பண்ணி வேலை செய்கிறார்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் தெய்வீக பாதுகாவலை தாரோ தெய்வீக பாதுகாவலை தாரும் ஆண்டவரே யாருடைய சரத்துக்கு எந்த சேதங்களும் வராதபடி தேவன் அற்புதமாய் பாதுகாப்பீராக உம்முடைய தூதருடைய பாதுகாவல் சபையின் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு உண்டாகும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தரமான பொருட்கள் கிடைக்கவோ வேலைகள் தரமுள்ளதாய் நடக்கவோ பணி செய்வர்கள் பாதுகாக்கப்பட ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சீக்கிரமாக கட்டட பிரதிஷ்டை நடக்கவோ மேல்மாடியில் நாங்களுமே ஆராதிக்கவோ தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஓ ரீவா லாவா தூடா ஹந்துனா தகப்பனே சூத்ரம் சூத்ர ஆண்டவரே அற்புதமாய் தேவன் கிரியை செய்யுங்கப்பா உடைய கரத்திலே தருகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சூத்ரம் 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 அல்லேலூயா கடைசியாக சபையில் ஆவிக்குரிய உயிர் வளர்ச்சி உண்டாக நம்ம ஜெபிப்போம் நம்முடைய சபையில் ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும்படியாக நம்ம எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகப்பனே சூத்ரம் 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 சூத்ர ஆண்டவரே எங்கள் சபையில் ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும்படியாக நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே சபையின் அனைத்து ஊழியங்களுக்கும் எப்போதும் திறந்த வாசல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஊழியங்களுக்கு ஒருபோதும் தடை வரக்கூடாத ஆண்டவரே அப்பா எங்கள் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் தேவன் ஒரு திறந்த வாசலை நீர் வைப்பீராக இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னீர் ஆண்டவரே ஊழிய காரியங்களில் ஒருபோது எங்களுடைய வாசலை ஒருவனும் பூட்டவே கூடாத ஆண்டவரே எப்போது ஒரு திறந்த வாசலை தேவன் எங்களுக்கு தருவீராக எங்கள் சபையில் அநேக இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட புற மதஸ்தர்கள் ஆண்டவரே பேர் கிறிஸ்தவர்கள் அநேகர் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் தமது சபையில் அன்பா இருப்பதை பிறர் அறிந்து கொள்ள தேவன் கிரியை செய்யுங்கப்பா எங்கள் சபையில் வருகிறவர்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் சபையில் வீற்றிருக்கிறதையோ உம்முடைய கிரியைகள் சபையில் நடக்கிறதையோ மற்றவர்கள் காணத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே தேவ பிள்ளைகளின் மனக்கண்கள் திற பிறக்கப்படனப்பா மனக்கண்கள் பிரகாசம் அடையணும் ஆவிக்குரிய கண்ணோட்டம் உண்டாக முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஓ ரீவா லாவா தூடா ஹந்துனா தகப்பனே சூத்ரம் சூத்ர ஆண்டவரே
தேவ பிள்ளைகள் அனைவரும் ஆவிக்குரிய ஐசுரியவான்களாக மாறன ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு ஆவியில் அனல் உண்டாகும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அபிஷேகங்கள் அனல் மூட்டி எழுப்பப்பட ஆண்டவரே தேவன் அற்புதமாய் கிரியை செய்யுங்க ஆண்டவரே வேத வசன தியாகம் ஜெப வாஞ்சை மக்களுக்குள்ளே உண்டாகட்ட ஆண்டவரே இந்த நாட்கள் அதிகமாக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக தேவன் மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே தேவ மக்கள் சுபாவ மாற்றங்கள் அடையட்ட ஆண்டவரே சபையில் குணமாக்கும் வரங்களோ அற்புதங்களை செய்யும் சக்தி பலமாக வெளிப்படும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா கிரியை செய்யுங்க ஆண்டவரே எங்கள் சபையில் ஆண்டவரே வரங்கள் கிரியை செய்யட்ட ஆண்டவரே குருந்து சபையில் ஆண்டு வரங்கள் கிரியை செய்தது அப்படிப்பட்ட வரங்கள் 9 விதமான வரங்களோ எங்கள் சபையிலே கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே தேவன் பலமாக சபையிலே ஆண்டவரே இந்த நாட்களில் கிரியை செய்யுங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை தேவன் தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே நம்முடைய கரத்திலே தருகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே நம்மெல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சுத்ரம் 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 கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கிரியை செய்ய போறதற்காய் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சுத்ரம் 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 அல்லேலூயா இப்பொழுதும் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் வந்து நம்மத்திலே தேவ செய்தியை தந்து ஜெபத்திலே நடத்துவார் Praise the Lord. Alleluia. Alleluia. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே ஜெபிக்கும்படி நம்மை தேவன் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் கிரியை செய்கிறவர் ஆமேன் ஸ்தோத்திரம் இன்றைய தினத்திலே ஆபிரகாம் சாராளின் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து நம்முடைய விசுவாச வாழ்வின் வர்த்தனைக்காக தேவ சமூகத்தில் சற்று நேரம் ஜெபிக்க போகின்றோம் முதலாவது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51 அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம் ஏசாயா 51 அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் சேர்ந்து கருத்தோடு கவனித்து வாசிப்போம் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என் நீதி சமீபமாயிருக்கிறது என் ரட்சிப்பு வெளிப்படும் என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறடுங்கள் கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள் வானம் புகையைப் போல் ஒழிந்து போம் பூமி வஸ்திரத்தைப் போல் பழசாய்ப்போம் அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள் என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும் என் நீதி அற்றுப்போவதில்லை நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள்
மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்கள் அவர்களை வஸ்திரத்தைப் போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டுமயிரைப் போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். அல்லேலூயா. அழகான வார்த்தைகள். இதை ஒரு முகவுரையாக நான் சொல்லிவிட்டு சாராள் ஆபிரகாம் சாராளுடைய விசுவாசத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்களே, நீங்கள் உங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏனென்றால் முதல் வசனத்தின்படி நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி, அதாவது எங்கிருந்து நீங்கள் வந்தீர்கள் அதை பாருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் ஆபிரகாம் சாராள், அந்த துறவுலேருந்தான் நீங்கள் வந்தீங்க, அந்த கண்மலையிலிருந்தான் வெட்டி எடுக்கப்பட்டீங்க, ஸோ அவங்கள நீங்கள் நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதே போல் நமது வாழ்விலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சாராளை நோக்கி பாருங்கள் சொன்னாலும், நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கும் பொழுது அந்த ஆபிரகாம் சாராளுடைய விசுவாசத்தை நாமும் நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து மூலம் நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே நீங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் பல வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். மூன்றாம் வசனத்திலே கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். சியோன் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. சபைக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். நீங்கள் உங்கள் பாழான ஸ்தலங்களை ஆண்டவர் தேர்தல் அடைய செய்து உங்கள் வனாந்தரங்களை ஏதேனாக மாற்றுவார். உங்கள் அவாந்தர வழியை கர்த்தருடைய தோட்டமாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆபிரகாம் சாராளை நோக்கி பார்த்து அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது நமது வாழ்வில் இருக்கிற வனாந்தரம் ஏதேன் தோட்டம் போல மாறிவிடும். அல்லேலூயா. அடுத்து சந்தோஷமும் துதியும் மகிழ்ச்சியும் சபையிலே உண்டாகும், குடும்பங்களுக்குள்ளே உண்டாகும். ஸ்தோத்திரம். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், அதை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என்னுடைய நீதி உங்களுக்கு சமீபமாயிருக்கிறது. என்னுடைய ரட்சிப்பு வெளிப்படும். நான் நியாயந்தீர்ப்பேன். நீங்கள் எல்லாரும் என்னுடைய புயத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்து எனக்கு காத்திருங்கள். இதெல்லாம் ஆண்டவர் தைரியப்படுத்துகிற அருமையான வார்த்தைகள். ஆண்டவர் தம்முடைய நீதியை நமக்கு சீக்கிரமாக என்ன செய்வாராம், வெளிப்படுத்துவார். நீங்கள் பலரால் கஷ்டப்படுத்தப்பட்டு பல நிந்தைகள் வேதனைகள் அவமானங்கள் அனுபவித்து அதன் நடுவிலும் கிறிஸ்துவின் சீஷர்களாய் வாழுகிறீர்களே, உங்களுக்காக சீக்கிரம் நீதி செய்வார். அந்த நீதி சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ரட்சிப்பு விடுதலையின் கிரியை சீக்கிரம் வெளிப்படும். அவருடைய புயத்தினுடைய கிரியை வெளிப்படும். ஆனால் கர்த்தருடைய புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. நம்முடைய புயத்தின் மேல் அல்ல, கர்த்தருடைய புயத்தின் மேல். சொல்லுகிறார், நீதியை அறிந்தவர்களே, ஏழாம் வசனம், என்னுடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, நீங்கள் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படக்கூடாது. நீங்கள் என்னுடைய நீதி என்னென்று அறிஞ்சிருக்கிறீங்க. நான் வந்து பலவானை தன்னிஷ்டம் போல செய்ய விட்டு பலவீனனை போய் திருத்தி கொண்டிருக்கிற ஆள் அல்ல. எல்லாருக்கும் நீதி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. என்னுடைய நீதியை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அது எந்த பெரிய மனுஷனானாலும் சின்ன மனுஷனானாலும் என்னுடைய நீதியை நான் செய்வேன். அது அறிந்திருக்கிறதுனால நீங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவங்களுடைய தூஷணங்களால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் என் நீதியை அறிந்தவர்கள், என் வேதத்தை இதயத்திலே பதித்தவர்கள். இப்போ நமக்கு பைபிள் தெரியும், வசனம் தெரியும், கர்த்தர் எப்படி நீதி செய்வார்னு தெரியும்.
அப்படி தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு ஒரு பொழுதும் பயப்படக்கூடாது. அவர்களுடைய தூஷணங்களால் நீங்கள் உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும். என் நீதி சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ இவ்வளவு பெரிய ஒரு நன்மையை, ஒரு வாக்கு தத்தத்தை, தைரியத்தை கர்த்தர் தரும் பொழுது அவர் சொல்லுகிற விஷயம், நீங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். அவர்கள் நடந்தது போல நீங்கள் நடக்கணும். இதில் ஆபிரகாம் சாராளுடைய விசுவாசத்தை பற்றி ஒரு 5 குறிப்புகள் எபிரேயர் நிருபம் 11 அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி, அதே போல ஒரு விசுவாசம் எங்களுக்கும் வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஒவ்வொருவரும் ஜபம் பண்ண போகின்றோம். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. முதல் விசுவாசம் கீழ்ப்படிந்து புறப்பட்ட விசுவாசம். என்ன விசுவாசம்? கீழ்ப்படிந்து புறப்பட்ட விசுவாசம். இன்றைக்கு நம்மில் சிலரிடத்திலே இந்த விசுவாசத்தை தேவன் வளரச் செய்ய விரும்புகிறார். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்படுகிற விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மெசொப்பொட்டோமியா என்கிற நாட்டிலே பூர்வீகமாக வாழ்ந்து வந்த காலத்திலே திடீரென்று மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி, நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கட்டளையிட்டார். அப்போ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று அன்றைக்கு விளக்கமாய் சொல்லவில்லை. போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னிலே ராஜாக்களை தோன்றும்படி செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன. ஆனால் எந்த இடம், அந்த வழி எப்படி இருக்கும், அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் ஒன்றும் கொடுக்கவில்லை. நான் உனக்கு காண்பிப்பேன், அந்த தேசத்துக்கு நீ என்ன செய்யணும், போகணும். இது ஒரு பெரிய சவால். பூர்வீகமாக வாழ்ந்து பழகின இடம் எல்லாம் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அண்ணன், தம்பி என்று அப்படியே எல்லாரும் வாழ்ந்து வந்த இடம், இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ தன்னந்தனியனாய் தன் குடும்பத்தை மட்டும் கொண்டு அட்ரஸ் தெரியாத ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அது மிக கடினமான காரியம். சரி, ஒரு வாலிபன், பார்ப்போம் என்னதான் நடக்கும், பார்ப்போம், போயிடலாம். இவர் ஒரு குடும்பஸ்தன், இவரை நம்பி மனைவி இருக்கு, அவருக்கு கொஞ்சம் வேலையாட்கள்லாம் இருக்காங்க. இப்படி இருக்கிற பொழுது கொண்டு போகிற அத்தனை பேருக்கும் பொறுப்பு இவர் தான். அப்போ இது வந்து கொஞ்சம் கூட அதிகமான விசுவாசம் தேவை. தனி வாழ்க்கை எதனாலும் பார்க்கலாம், வாலிபனாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறது வித்தியாசம். என்னை நம்பி கொஞ்சம் பேர் இருக்காங்க, இப்போ அவங்களையும் கொண்டுட்டு இந்த ரிஸ்க்கு நான் எடுக்கணும்னா ஆண்டவர் மேலே அவ்வளோ விசுவாசம் தேவை. அல்லேலூயா. சில சொல்லுவார்கள், தனியாளாக இருந்தால் இப்போ இதெல்லாம் நான் செஞ்சுருப்பேன், என்ன குடும்பஸ்தன் ஆகிட்டேன், என்னை நம்பியும் 2 பேர் 3 பேர் இருக்காங்க, அதனால தான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லுவார். அது உண்மைதான். ஆனால் அந்த விஷயத்திலும் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, முழுவதும் ஒரு பெரிய தைரியமான விசுவாசம். என்னை அழைத்தவர் என் மனைவியும் நடத்துவார். அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்களையும் என்ன செய்வார், நடத்துவார். அதுதான் ஊழியத்தில் இறங்கி வருகிற சகோதரர்களுக்கும் இந்த சவால் உண்டு. வாலிபத்தில் இறங்கி வந்துட்டால் ரொம்ப ஈஸி, எதனாலும் பரவாயில்ல, நம்மளோட நிற்கும். ஆனால் குடும்பம் ஆன பிறகு முழு நேர ஊழியத்துக்கு வரும்பொழுது தங்களுடைய சம்பள வேலையெல்லாம் விட்டுவிட்டு, வருமானத்தின் வழிகளையெல்லாம் விட்டுவிட்டு இறங்கி வரும்பொழுது அதிகமான விசுவாசம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. என்னை அழைத்தவர் என் மனைவியை போஷிப்பார், என் பிள்ளைகளையும் நடத்துவார், எதிர்காலத்தையும் பார்த்து கொள்வார்,
என்று எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய விசுவாசம். அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்க, ஆபிரகாமை சாராளை நோக்கி பாருங்க, அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. சாராளும் கூட ஒத்து நிற்கிற ஆள் தான், இல்லைன்னா சொல்லியிருப்பா போய் பாருங்க அப்புறம் நான் பாருங்க, போய் பார்த்துட்டு வாங்க பிறகு வந்து கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லியிருப்பா. சாராள் அப்படி கிடையாது. அப்ரஹாம் எங்க போறாரோ தைரியமா போற. ஈசாக்கு கூட கேட்டான், அப்பா எல்லாம் இருக்கு ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்டான். சாராள் ஒரு கேள்வியும் கேட்கல, எல்லாம் இருக்கு ஐயா, அட்ரஸ் இருக்கா ஐயா நீங்க போற இடத்துக்கு, நான் வாரேன், எல்லாம் ரெடி தான், அட்ரஸை மட்டும் சொல்ல முடியுமா, கூகுள் மேப்லயாவது காட்ட முடியுமா. ஒரு கேள்வி இல்லை, எங்க போறீங்களோ உங்க விசுவாசம் ஏன் விசுவாசம். அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்க, ஆபிரகாம் சாராள என்ன செய்யுங்கள், நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. இவ்வளவு விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க, கீழ்ப்படிந்து புறப்பட்டார்கள். அப்ப தேவன் சொன்ன காரியம், உலகத்தில் கூட சில விஷயங்களுக்கு கர்த்தர் நமக்கு சில மாற்றங்களை தர விரும்புகிறார். சிலருக்கு இடத்தின் மாற்றங்களாக இருக்கலாம், சிலருக்கு வேறு பல மாற்றங்கள், தொழிலில் மாற்றங்கள் கூட இருக்கலாம், நாம் செய்கின்ற முறைகளில் சில மாற்றங்கள் இருக்கலாம். இதுவரை பழகினது அதை விட்டுவிட்டு கர்த்தருடைய கட்டளைப்படி இன்னொரு காரியத்தை செய்கிறோம், அல்லது இன்னொரு விதமாக அதை செய்ய போகிறோம். அது முற்றிலும் நமக்கு புதிது, பழக்கம் இல்லை. ஆனால் கர்த்தர் அதை சொல்லுகிறார். அந்தியோகியா சபையிலே சவுல், பர்னபா போன்றவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்களாயிருந்து நல்ல சபை ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். சபை ஊழியம் சந்தோஷம், வெளியே போய் புதிய புதிய ஊழியங்களை ஸ்தாபித்து கட்டி எழுப்புவதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, அது சபை ஊழியத்தில் அதிகமாக இருக்காது இல்லையா. அப்போ அந்தியோகியா சபையிலே உடன் ஊழியர்களாக அவர்கள் இருந்த பொழுது நல்லா பயன்பட்டு கொண்டே இருந்தாங்க. திடீரென்று அப்போஸ்தலர் 13 படிக்கிறது போல பரிசுத்தாவியானவர் பேசுகிறார், இந்த சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். அவங்க எங்கேயும் ஊழியம் தான் செய்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு நான் வித்தியாசமான ஒரு ஊழியத்தை கொடுக்க போகிறேன். அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அன்றிலிருந்து அவங்களுக்கு அந்த ஊழியம் வித்தியாசம். இதுவரைக்கும் அந்தியோகியா சபையிலே எப்போ வந்தாலும் கொஞ்சம் விசுவாசிகள் இருப்பார்கள், சேர்ந்து ஜெபிக்கலாம், அவர்களுக்கு போதனை கொடுக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஊழியம் நடந்து கொண்டே இருந்தது. இனி போகிற இடத்துல இந்த வாய்ப்பெல்லாம் இருக்காது. பிலிப்பி பட்டணத்துக்கு போனால் ஆத்தங்கரையில் தான் ஜபம், சில இடத்துல போனால் கடற்கரையில் தான் ஜபம், ஒரு இடம் இருக்காது, மக்கள் இருக்க மாட்டாங்க. வித்தியாசமான ஊழியம், சுவிசேஷம் அறிவித்தல், மிஷனரி ஊழியம் செய்தல், இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஊழியம். ஸோ ஒரு முறையிலே ஒரு மாற்றம், ஊழியம் தான். அந்தியோகியாவில் செய்கிறதும் ஊழியம் தான், உலக நாடுகளில் போய் செய்கிறதும் ஊழியம் தான். ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தின் முறைமையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அதற்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றார்கள். அல்லேலூயா. ஸோ வாழ்க்கையின் காரியத்திலும் ஊழியத்தின் காரியத்திலும் தேவன் தருகிற மாற்றங்களை, அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து புறப்படுகிற அல்லது செயல்படுகிற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. வீட்டிலே குடும்பத்திலே சில மாற்றங்களை தேவன் செய்ய கட்டளையிடுவார். அப்போ இதுவரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், இனி எப்படி அப்படி செய்வது, அப்படி அல்ல. கர்த்தர் சொன்னால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அதுக்கு ஒரு விசுவாசம். இந்த வேதத்திலே ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார், இதை செய், மனம் திரும்பு, ஞானஸ்நானம் பெறு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறு, விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட்டு எனக்கென்று பரிசுத்த ஜனமாயிரு, ஆவியோடு உண்மையோடு என்னை ஆராதித்து, அப்போஸ்தல உபதேசத்திலே அந்யோன்யத்திலே அப்பம் பிட்கதிலே ஜபத்திலே தரித்திரு என்றெல்லாம் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த உபதேச கட்டளைகள் வரும் பொழுது அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அதற்கு கீழ்ப்படியும் பொழுது சிலருக்கு குடும்பத்திலே
வீட்டு பழக்க வழக்கத்திலே சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. சில ஃபெல்லோஷிப், சிலருடைய கூட்டுக்கட்டுகளை விட வேண்டியது இருக்கிறது. நண்பர்களை மாற்ற வேண்டியது இருக்கிறது. பல நிலைகளில் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது மாற்றங்கள் தேவை. அதில் ஒரு விசுவாசம், இந்த நண்பர்களோடு நான் சேர்ந்திருந்தேன்னா அவங்க ஃபுல்லாக கெட்ட காரியம் செய்கிறது, போதை கிண்டல் பேசுறது, அவசியம் இல்லாத பேசுறது, குழப்பங்களை உண்டாக்குறது, இப்படி இருக்கிறாங்க. இப்ப நான் ஆண்டவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டதுனால இவர்களோடு ஃபெல்லோஷிப் வைக்க முடியாது. அவர்களை நேசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஃபெல்லோஷிப் வச்சு அவங்க கூடுற இடத்துல எல்லாம் போய் நின்று செய்ய முடியாது. அவங்கள விட்டு விலகணும். அப்ப அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க தான் ஓடி வருவாங்க. அவங்க கெட்டவர்களா இருப்பார்கள், ஆனா அந்த டைம் நம்ம வாழ்க்கைக்கு யாரு தான் முக்கியம், எந்த நல்லது கெட்டதும் அவன் தான் வருவாங்க. அப்போ இந்த கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த நபர்களை விட்டு வேறுபடுறோன்னா அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள். இந்த உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து வரும் பொழுதே நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் வசனத்துக்கு ஏற்றதாய் மாற்றும் பொழுதே அந்த மாற்றத்திலே நமக்கு பெரிய விசுவாசம் தேவை. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சாராள் ஊரை விட்டே புறப்பட்டு, இந்த விசுவாசத்துக்காக இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு புறப்பட்டு ஒரு பிடியில்லாம நடந்தார்களே, அவர்களை நீங்கள் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சிலருடைய உள்ளத்திலே உங்கள் வாழ்விலே தேவையான சில மாற்றங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கலாம். குடும்பமாக நீங்கள் எடுக்க வேண்டிய சில தீர்மானங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கலாம். ஏதோ அதை குறித்து இன்றைக்கு ஜபம் பண்ண போகிறோம். அதற்கு ஒரு நல்ல விசுவாசம் வேண்டும். அப்போ அடுத்த இதில் வரலாம், நம்ம உயர்வுக்குள் வரலாம், மேன்மைக்குள் வரலாம். அப்புறம் வரமாட்டேன்ட்டு அங்கே இருந்தார்னா இன்னைக்கு அவர் பேர் பைபிளில் வந்திருக்கவே செய்யாது. இந்த சரித்திரத்திலே ஆபிரகாமின் சந்ததி என்பது மேன்மைப்பட்டிருக்கவே செய்யாது. ஆண்டவர் விட்டுருவார், போ, எல்லா மனுஷனும் இருக்கமா, நீ போ, இன்னொருவனை தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அந்த மனுஷனுடைய கீழ்ப்படிதல் இன்றைக்கு அவரை இந்த சந்ததிகளுக்கெல்லாம் தகப்பனாக வைத்திருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக எபிரேயர் 11:9-10 வசனங்கள், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே தங்கியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. இங்கே ரெண்டு குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பரதேசியாய் சஞ்சரித்த விசுவாசம். பரதேசியாய் சஞ்சரித்த விசுவாசம். எப்படி இவருக்கு வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், இது உனக்கு தான், உன் சந்ததிக்கு தான் இந்த கானான் தேசம். ஆனாலும் அவர் வந்து தன்னை பரதேசியாகவே வைத்து கொண்டிருக்கிறார். நான் இந்த தேசவாசி அல்ல, இது எனக்கு தேவன் வாக்கு பண்ணியாச்சு, ஆனாலும் நான் இந்த தேசவாசி அல்ல, நான் இங்கே ஒரு பரதேசி. ஐ எம் அ ஃபாரினர், விதேசி, ஒரு ஃபாரினர் தான், நான் வந்து இங்கே சொந்த நாட்டுக்காரன் இல்லை என்கிற ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறார். அவர் சுதந்திரிச்சிருக்கலாம். முழு கானானையும் ஒரு குடும்பமாக சுதந்திரிக்க முடியாது. அது ஆண்டவர் வாக்குத்தத்தப்படி யோசுவாவின் காலத்திலே இஸ்ரவேல் ஒரு பெரிய தேசமாக வந்து பெருங்கூட்டமாக வந்து சுதந்திரிச்சாங்க. இப்போ அவருக்கு அதை செய்ய முடியாது, இந்த சின்ன கூட்டத்தை வச்சுட்டு. ஆனாலும் கொஞ்சம் இடத்தையாவது என்ன செஞ்சுருக்கலாம், தனக்குன்று வச்சுருக்கலாம். அதுக்கு ஃபுல் ரைட் அவருக்கு இருந்தது, அவரால் முடியும். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார், நான் இங்கே ஒரு அட்ரஸ் எனக்கு வேண்டாம், நான் ஒரு பரதேசியாக இருக்கிறேன், ஒரு முகவரி இல்லாதவனாக இருக்கிறேன், இங்கே எனக்கு ஏதும் சொந்தம் இல்லை என்ற நிலையில் நான் வாழுகிறேன். அதில் அப்படி வாழணும்னு ஒரு பெரிய விசுவாசம் வேணும் இல்லையா. எப்படி நினைப்பார்கள், நமக்கு வயசாயிட்டு போகுது, அடுத்து என்ன நடக்கும், நமக்கு ஒன்று ஆயிட்டுன்னா மனைவிக்கு என்ன ஆகும், என்ன நம்பி வந்த இந்த ஆட்களுக்கு என்ன ஆகும், ஏதாவது ஒன்று செய்யணுமே, அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இவருக்கு அதெல்லாம் வரலை, பயங்கர விசுவாசம். என்னை பார்க்கிறவர் என் மனைவியும் பராமரித்து கொள்ளுவார், என் கூட இருக்கிற ஆளுகளையும் பராமரித்து கொள்ளுவார், நான் இங்கே வந்து இங்கே ஒன்றும் சொந்தப்படுத்த போகிறதில்லை, இது பரதேச வாழ்க்கை. அல்லேலூயா.
அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். ஏனென்றால் அந்த 10ஆம் வசனத்துல வாஸ்தோம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு தான் இந்த விசுவாசத்தை அவருக்குள்ள நல்லா கொண்டு வந்துச்சு. ஆமென். அவருக்கு எப்படி இந்த தரிசனத்துல பார்த்திருப்பாரா இருக்கலாம், எதை அந்த கத்தர் தாமே கட்டி உண்டாக்குகிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் என்பது புதிய எருசலேம். அல்லேலூயா. பரலோகத்திலே கர்த்தர் இப்பொழுது ஒரு பட்டணத்தை கட்டி கொண்டிருக்கிறார் எழுத்தின்படி. உண்மையாக அதைத்தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 21-22 அதிகாரம் 5ஆம் வசனம் மட்டும் எழுதியிருக்கிறதே, அதுதான் இந்த புதிய எருசலேம் பட்டணம். இது வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது போல கடைசியிலே ஆண்டவர் பூமி எல்லாம் நியாயம் தீர்த்த பிறகு இந்த பட்டணம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து புதிய பூமியின் மேல் ஒரு கோள், ஒரு சேட்டலைட் சிட்டியாக அது நிற்கும். அங்கே தான் பூரணராக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை குடியேற்றுவிக்க போகிறார். அல்லேலூயா. ஸோ இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்தில் காட்டியிருப்பார். அதனால தான் அவனுக்கு ரொம்ப ஒரு விசுவாசம், எனக்கு நித்தியமாய் வாழுகிறதற்கு ரத்தின கற்களால் கட்டப்பட்ட, பொர்த்தள வீதி போடப்பட்ட, பளிங்கு நதி ஓடுகின்ற, ஜீவ விருட்ச கனிகள் புது புதுதாக வருகின்ற, இரவே இல்லாத, துக்கமே இல்லாத, வியாதியே இல்லாத, பாவமே நுழையாத, பரிசுத்தமும் மகிமையுமான ஒரு பட்டணத்தை கர்த்தர் தாமே கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை அவர் பார்த்துட்டார். அந்த வெளிப்பாடு இங்கே நான் பரதேசி தான், இங்கே இந்த பூமியில் நான் யார் தான், பரதேசி. எனக்குன்னு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு அட்ரஸும் வேண்டாம், நான் அப்படி சுற்றிட்டே இருப்பேன் பரதேசியா. நல்ல ஒரு அந்த வெளிப்பாட்டு நிமித்தம் வந்த விசுவாசம். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அது தேவை. இந்த பூமியில் நாம் எதையும் ஓன் பண்ண முடியாது. ஒரு சொத்தை வாங்குகிறோம், டாக்குமெண்ட்டில் நம்ம பேர் எழுதுகிறோம், சில இடங்களில் எல்லாம் எழுதி வச்சாலும் எத்தனை காலத்துக்கு அது நமக்கு சொந்தமாக இருக்கும்? முதல்ல நம்ம உயிரே நமக்கு சொந்தம் இல்லை, நிலை இல்லை, அது எப்போ போகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த நம்ம ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்டுகள்னால என்ன பிரயோஜனம், என்ன செய்ய முடியும், சொத்தை வந்து என்ன செய்ய முடியும், வீட்டை வந்து என்ன செய்ய, வீட்டில் வந்து தங்கியிருக்க முடியுமா? சிலர் நினைக்கிறார்கள் செத்தப்புற ஆவியாக சுற்றிக்கிட்டு இருப்பார்கள்னு சொல்லி. அப்படி பைபிள் சொல்லல. ஒருத்தரும் ஆவியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லிட்டார், நீ லாசருவை போல சரியாக வாழ்ந்தால் ஆபிரகாம் அடிக்கு வந்து சேர்ந்துருவேன், சரியில்லாமல் வாழ்ந்தால் உடனே அடுத்த நிமிஷம் எங்கே தான் கண்ணை திறப்பேன், பாதாளத்தில். இதுக்கிடையில் பூமியில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்குது? ஒன்றும் கிடையாது. சிலருக்கு அது ஒரு பெரிய க்வெஸ்டின். அப்போ எங்கள் தாத்தாவே வந்து பேசினாரேன்ட்ட, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவன்தான் என்கிட்ட வந்து மந்திரவாதம் செய்தவன், இப்போ செத்தப்புறவன் என்னை விட மாட்டேங்க அப்படிம்பாரு. நல்லவனாக இருந்தாலும் கெட்ட, உங்கள் தாத்தாவை போல் நல்லவராக இருந்தாலும் அவர் வரவே முடியாது. அந்த கெட்டது செய்த அந்த ஆளும் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அப்போ ஏன் இது நடக்குதுன்னா, பிசாசுகள் அந்த தோற்றத்தை எடுத்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கு. உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு சண்டையை உருவாக்குறதுக்காக பின்னும் பின்னும் அந்த செத்துப்போன ஆளை உங்கள் அந்த ரூபத்தில் பிசாசு வந்து உங்களை என்ன செய்கிறது, ஏமாத்துறது. அப்போ பிசாசுக்கு ஒரு பக்கம் உங்களை பயப்படுத்தலாம், இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கிட்ட சண்டைக்கு கிளப்பி விடலாம். அந்த ஆள் செத்து அவர் போண்டிய பாதாளம்னா அங்கே போயிருப்பார், போய் அங்கே உள்ள வேதனையை அவர் அனுபவிச்சுட்டே கிடப்பார். அவருக்கு இங்கே வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணதுக்குள்ள சிந்தனையே வராது, அவருக்கு வேதனையே பெரிய வேதனை. இங்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நல்லவர்கள் சில வேளை வருவார்கள் என்று சொன்னால், கர்த்தர் சில வேளை சொப்பனங்களில் அந்த தோற்றங்களை காட்டுவது. மற்றபடி பிறகு இந்த நல்லவர்களையெல்லாம் சும்மா பூமிக்கு வரவிட்டு அவங்களுக்கு ஏது நிம்மதி, அவங்களுக்கு இந்த இளைப்பாறி கொண்டிருப்பார்கள்னு பைபிள் சொல்லுதில்லை. அவங்க அடிக்கடி இங்கே வந்து எட்டி பார்த்தாங்கன்னா இருக்கிற இளைப்பாறுதல் என்ன செய்கிறோம், இந்த பயலை நல்லா வளர்த்தனே இப்படி இருக்கானே ஐயோன்ட்டு போவார் இல்லையா. இதெல்லாம் நல்லா கட்டி வச்சுட்டு போனேன், கடனாக்கி போட்டானேன்னு அவங்க பரதீசுலேருந்து அவங்களுக்கு ஒரு
இப்படிப்பட்டவர் இது கொடுத்தா உள்ள நிம்மதி என்ன செய்யும் கண்டிப்பா போ அனால அது அந்த வேலையே கத்தர் கொடுக்கல அல்லேலூயா சரி நம்ம பாயிண்ட்க்கு வருவோம் அப்ப நம்ம எதையும் சொந்தப்படுத்த முடியாது எதையுமே சொந்தப்படுத்த முடியாது சொந்தப்படுத்தி வச்சாலும் நாமே நமது ஆத்மாவுக்கு இந்த சரீரம் எத்தனை நாள் சொந்தமா இருக்க போன்னே தெரிய மாட்டேங்குது அதனால் அன்பர்களே நம்ம எல்லாரும் இந்த வெளிப்பாடு இருக்கிறதுனால ஆபிரகாமுக்கு அதே வெளிப்பாடு தான் நமக்கும் ஆபிரகாம் அடைய போகிற அதே பட்டணத்துக்கு தான் நம்மளும் போக போகிறோம் எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆபிரகாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இதெல்லாம் நடந்தாலும் கடைசியில் ஒரு வசனத்தை பாருங்கள் 13 வசனம் இவர்கள் எல்லாரும் இந்த விசுவாச வீரர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல அவங்க இது அடையலை தூரத்திலே அவைகளை கண்டார்கள் பரலோகத்தையும் இந்த மோட்ச பட்டணத்தையும் தூரத்தில் என்ன செய்தாங்க கண்டாங்க நம்பி அணைத்து கொண்டார்கள் அது அப்படியே விசுவாசித்துட்டாங்க அப்படி எனக்கு இந்த புதிய எருசலேம் பட்டணம் அது என்னுடைய பட்டணம் என்று அணைத்து கொண்டார்கள் அதனால் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் ஆனால் பாருங்கள் இதில் இப்படி அவர்கள் இந்த அளவுக்கு விசுவாசத்தோடு அவர்கள் மரித்திருக்கும் பொழுதும் இவர்கள் எல்லாரும் அடைய போகிறத நம்மளும் சேர்ந்து தான் என்ன செய்ய போகிறோம் அடைய போகிறோம் 39 வசனம் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் அல்லேலூயா அப்போ இந்த ஆபிரகாம் இதை கண்டுதான் வாழ்ந்தார் ஆனால் இன்னும் அந்த பட்டணத்தை அவர் அடையலை நம்மளும் சேர்ந்து அந்த எண்ணிக்கை பூரணப்பட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து தான் என்ன செய்ய போகிறோம் உள்ளே பிரவேசிக்க போகிறோம் அல்லேலூயா அதான் ஆச்சரியம் இந்த கட்டடத்துக்குள்ளே பிரவேசிக்கலான்னு சொன்னாலும் இப்போ அதுக்குள்ள அவங்க இல்லை அவங்க வந்து எங்கே இருக்காங்க பரதீசில் இருக்கிறார்கள் ஒரு வெயிட்டிங் ஹாலில் இருக்கிற மாதிரி எல்லாரும் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு ஆனால் பிளாட்ஃபார்மில் அங்காங்கேயே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார்கள் ஒருத்தர் அழகாக அந்த கெஸ்ட் ரூம்னு ஒன்று உண்டு ரெஸ்டிங் ரூம் அதுக்குள்ளே போய் அழகாக இருப்பார்கள் சிலர் அது இல்லாமல் பரிதாபமாக சூட்கேஸை தூக்கி தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா ஓடி ஓடி அப்படியே பிளாட்ஃபார்மில் இருப்பார்கள் இல்லையா ஆனால் ரெண்டு கூட்டமும் ட்ரெயின் வந்து நின்னப்புறம் தான் என்ன செய்ய முடியும் உள்ளே ஏற முடியும் இதே மாதிரி தான் நம்மெல்லாம் இப்போ பிளாட்ஃபார்ம் கூட்டம் மாதிரி இருக்கும் சிலர் ரெஸ்டிங் ரூமில் என்ன பண்ணிட்டார்கள் இப்போ பரதீஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார்கள் ரெண்டு கூட்டத்துக்கும் ட்ரெயின் வந்து நின்னப்புறம் தான் என்ன செய்ய முடியும் உள்ளே ஏற முடியும் அதே மாதிரி தான் இந்த பரம எருசலேம் அல்லேலூயா இனி நித்திய நியாய தீர்ப்பு முடிந்து தான் கத்துறதை ஸ்தாபிப்பார் அதை இப்போ ரெடியாக்கி கொண்டிருக்கிறார் ஸ்தாபித்த உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆபிரகாமோடு கூட நாமும் சேர்ந்து அதை சுதந்திரிக்க போகிறோம் அல்லேலூயா அப்போ அதே வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு வீட்டை கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது ஒரு பைக்கை கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது ஒரு என்னது ஒரு பணம் ஒரு பொருள் ஒரு தொழில் எல்லாம் நல்லது தான் அதை போய் கட்டி அணைத்து கொண்டு இது இல்லாட்டா நான் செத்து போவேன் தற்கொலை தான் பண்ணுவேன் இதெல்லாம் புத்தீனமான காரியம் அது இருந்தால் ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் வேறு வழியில் கத்தர் ஆசீர்வாதம் தருவார் அல்லேலூயா என் உள்ளம் எப்பொழுதும் அந்த பரதேசி என்கிறதுல கரெக்டாக இருக்கணும் உலகத்திலே சில காரியங்கள் செய்கிறோம் அதனால ரெக்கார்டு இல்லாமல் சும்மா பணத்தை தந்து சொத்தங்க கிடக்கட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அது வேற அதே வேளையில் மனசு எப்படி இருக்க வேண்டும் கிளியராக இருக்கணும் நான் பரதேசி தான் நான் பரதேசி இங்கே எனக்கு ராஜ்யத்தை கட்ட தேவையில்லை இது உலகத்தில் பிழைப்பதற்காக ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க 1 உலகத்தில் நம்ம வாழணும் நம்ம நம்பி இருக்கிறவங்களை வாழ வைக்கணும் ரெண்டாவது இதன் மூலம் கத்தருடைய கிரியைகளை நாம் என்ன செய்யணும் நடப்பிக்கணும் இதுதான் அந்த வெளிப்பாடு தெளிவாக இருக்கட்டும் எனவே அதற்கு ஒரு விசுவாசம் தேவை அந்த விசுவாசம் இல்லைன்னா இன்னைக்கு சந்தையில் கொண்டு வாழைக்கொலையை வித்தாத்தான் பணம் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஓடிடுவார் இந்த விசுவாசம் இல்லாதவர்கள் இந்த விசுவாசம் உள்ளவர்கள்
இந்த வாழைக்குலையை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்ல சந்தையில் விலை நல்லா கிடைக்கும் என்று இருந்தாலும் அதுக்கு மேலே விலையேற பெற்றது கர்த்தருடைய ஆராதனை. இதை முடிச்சுட்டு தான் நான் போவேன். அல்லேலூயா. அதுவும் கர்த்தருடைய நாளிலே சொந்த வேலையே வேண்டாம். கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய வேலையை செய்வோம், பாக்கி ஆறு நாள் என் வேலையை பார்த்துக்கிறேன். அதான் விசுவாசம். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொன்னாலும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த காரியங்களில் இது அல்ல அதுதான் மேன்மை என்கிற ஒரு தெளிவான வெளிப்பாடு உள்ளவங்க இதில் எல்லாம் ஈஸியாக ஜெயித்துருவார்கள். அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தா நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ராத்திரி வர ஏழு நாள் கடையும் திறந்து வச்சுட்டு ஏழு நாள் ராத்திரியும் கடையை திறந்து பின்வாசலையும் வேணா லாக்டவுன்லேயும் பின்வாசலை திறந்து வச்சு எல்லாம் செய்வார்கள். அப்படியே நீங்கள் வயல்லையே போய் கடையாக கிடந்து எல்லாம் செய்தாலும் நல்லா ஜெபித்து கர்த்தருக்குள்ளே கர்த்தரை முக்கியப்படுத்தி நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் ஆசீர்வாதமாக முன்னே போயிட்டுருக்கு. அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யத்தோடு வேதனை இருக்காது. புரியுதா? ஏன்னா கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுத்து போகிறது. அப்போ இவைகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு விசுவாசம் வேணுமேன்னு இன்றைக்கி நம்ம கூப்பிட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஏன்னா இதில் பலவீனங்கள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல சில பலவீனங்கள் இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி ஆண்டவரே இந்த நல்ல வெளிப்பாடு நல்ல விசுவாசம் தாரும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை பலப்படுத்துவார். ஹலேலூயா. மூன்றாவது, கூடாரங்களில் குடியிருந்த விசுவாசம். இதே வசனங்கள் தான். அவர் என்ன பண்ணார்? ஒரு அரண்மனை கட்டல, ஒரு பட்டணம் கூட அவர் நினச்சா கட்டிடுவார். அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு இந்த வெளிப்பாடு, அவர் பார்க்குறாரு பரம எருசலேம் என்ன மகிமை, என்ன குளோரி. பரம எருசலேம் எவ்வளவு நிலையானது, அது நித்தியமானது. நான் இங்கே ஒரு பட்டணத்தை கட்டினா அதில் அந்த மகிமையில் கொஞ்சத்தையும் காண முடியாது. இந்த பட்டணத்தை அந்த பட்டணத்தோடு ஒப்பிடவே முடியாது. அதனால் அவர் முடிவெடுத்துட்டாரு, நான் காலமெல்லாம் கூடாரவாசியாக இருக்கிறேன், எனக்கு இன்னொரு வீடு கூட நிரந்தரமாக என்ன செய்ய வேண்டாம், கட்ட வேண்டாம். கூடாரவாசி, டென்ட் அடித்து தங்குகிறவர். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்லாம் போனால் நைட்டு டென்ட்டுகள் இருக்கும். இவர் காலையில் அப்படியே சுத்த போயிடுவார்கள் வேலைக்கு, அவங்களுடைய தொழிலுக்கு. அடுத்து வந்து அதில் அங்கனையே வெளியிலே ஆக்கி பறக்கி சாப்பிட்டு அங்கேயே குளித்து அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஓரளவு அந்த மாதிரி தான் நாடோடி வாழ்க்கை, ஆபிரகாமின் வாழ்க்கை. கூடாரவாசி, கூடாரத்தை அடிப்பார், அங்கே தங்கியிருப்பார், அப்புறம் அடுத்த இடத்துக்கு போகும்போது கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போவார்கள். இதுக்கும் அந்த வெளிப்பாடு தான் காரணம். என்ன, அவர் பார்க்குறாரு அது எவ்வளோ மகிமையான பட்டணம், இங்கே என்னத்தை தான் நம்ம கட்டி சாதிக்க போகிறோம், வேண்டாம் கூடாரமே போதும் அப்படின்னு நினச்சிட்டார். அவர் பார்க்குறாரு அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட், அந்த வசதிகள் எப்படி இருக்கிறது. அதில் ஒரு 1% வசதி கூட நான் பெரிய பட்டணம் கட்டினாலும் இங்கே உண்டாக்கி கொள்ள மாட்டேன், வேண்டாம் அந்த முயற்சியே எனக்கு வேண்டாம், நான் கூடாரத்திலேயே தங்குறேன்னு நினச்சிட்டார். அதே மாதிரி அந்த பட்டணத்தினுடைய இன்பம், மகிழ்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் என்ன பட்டணம் கட்டினாலும் இங்கே அந்த மாதிரி இன்பத்தையும் மகிழ்ச்சியை நான் என்ன செய்திருக்க மாட்டேன், அனுபவிச்சிட மாட்டேன். என்னத்துக்கு வீண் பிரயாசம், வேண்டாம் கூடாரத்திலேயே குடியிருப்போம். எளிமை வாழ்க்கையை இந்த விசுவாசத்தினாலே அவர் ஜெயமாய் முன்னெடுத்தார். அல்லேலூயா. எளிமை வாழ்க்கை வராது திடீர்னு. எளிமை வாழ்க்கை வரணும்னாலே அந்த வெளிப்பாடு தேவை. ஏன்னா அங்கே போய் அவ்வளோ மகிமை அனுபவிக்க போகிறோம், அப்போது அதை ஃபுல்லாக அனுபவிக்கணும். இங்கே ஒன்றும் இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு உள்ளம், விசுவாசம். அந்த விசுவாசத்தினால எளிய வாழ்க்கை ஈஸியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. இது ரெண்டு துணி தான் இருக்கா போதும், அதுக்காக என்னத்துக்கு கவலைப்பட போகிறோம். அங்கே போய் நம்ம மகிமையான வஸ்திரத்தை அணிந்து கொண்டு இருக்க போகிறோம். அல்லேலூயா. துணி கிடச்சா கொடுத்துக்கிடுவோம், இல்லட்டா இருக்கிறத என்ன செய்துக்கிடுவோம். கசக்கி கந்தையானாலும், கந்தையானாலும் கசக்கி கட்டு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை கசக்கி கட்டுன்னா என்னது, நல்ல சுத்தமாக, அதுதான் கசக்கி கட்டு. நல்ல கழுவி சுத்தமாக கட்டு என்ற அர்த்தம். நம்ம இந்த சும்மா இப்படி கசக்கி கட்டுறதுன்னு நினச்சிடக்கூடாது, சுத்தமாக கட்டு. அல்லேலூயா. எளிமையாய் இவ்வளோதான் இருக்கு, இல்லை இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்வோம், இல்லாதது நினைச்சு நம்ம முறுமுறுக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் நிறைவா தரப்போகிறார். அல்லேலூயா. நான்காவது, 11 வசனம், சாராளுடைய விசுவாசம்.
விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. அவளுக்கு கன்சீவ் ஆகவே முடியாது, வாய்ப்பே இல்லை, வயது சரீரத்தின் சூழ்நிலை. ஆனால் அவள் வந்து விசுவாசத்தினால அவள் கற்பந்தரித்தாள். அல்லேலூயா. கற்பந்தரிக்க பலன் எப்படி வந்தது? மெடிக்கல் சயின்ஸ் படி உனக்கு வரவே முடியாதே. எப்படி வந்ததுன்னு கேட்டா விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. 90 வயதான அம்மா மெடிக்கல் சயின்ஸ் படி 100% அவளுக்கு ஒரு கற்பந்தரிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. அவள் தேவனை விசுவாசித்தாள், அப்பொழுது அவள் கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள் என்றால், அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாதா? கண்டிப்பாக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 90 வயசு பாட்டிக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு 30 வயசுல 40 வயசுல செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. ஒன்றும் பயப்படக்கூடாது. நமக்கு வேண்டியது என்னதுதான்? விசுவாசம். விசுவாசம் மனைவிமாருக்கு வேணும், புருஷன்மாருக்கு வேணும், பிள்ளைகளை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்த பெற்றோருக்கு வேணும் இந்த விசுவாசம். கவலைப்படக்கூடாது. அதான் முதல்லே சொல்லியாச்சுல்ல, அந்த ஏசாயால வாஸ்தா ஜாண்டோ சொல்லிட்டா, நீ கலங்கவும் வேண்டாம், நீ என்ன செய்யவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், மற்றவர்கள் நிந்தனையாக பேசுவார்கள், நிந்தனை வார்த்தைகள்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நல்ல தைரியமா, நல்ல விசுவாசம் கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது திடீரென்று கர்த்தர் தருவார். ஆமென். இன்னொன்று, எப்பொழுதுமே பிள்ளை பெற்றெடுப்பது என்பது ஆவிக்குரிய விஷயத்திலே ஆத்தும ஆதாயத்தை நமக்கு காட்டுகிறது. ஆத்தும ஆதாயம், ஒரு பிள்ளை ஆவிக்குரிய நிலையில் பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது என்னது? ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தும். உங்களை எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் நான் பெற்றேன் என்று பவுல் எழுதி வச்சிருக்கிறார். அதான். அப்போ அதற்கும் ஒரு விசுவாசம் அன்னைக்கு தேவை. என்ன கொண்டு ஒரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்தவே முடியல? நான் 50 வருஷம் விசுவாசி, நான் 30 வருஷம் விசுவாசி, ஆனால் அந்த அம்மா 90 வயசுல விசுவாசி ஒன்றை பெற்றார்களே, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை பெற முடியாதா? அல்லேலூயா. விசுவாசம். சில நினைக்கிறது, எனக்கு ஜெபம் பண்ணதான் முடியும், நம்ம போய் ஒரு ஆத்மாவெல்லாம் ஆதாயம் படுத்துறது. அப்படி நீங்களே வாசல் அடைக்கக்கூடாது. நீங்கள் விரும்பினால், சாராளை போல நீங்கள் விசுவாசித்தால், கர்த்தர் உங்கள் மூலமாக சிலரை தனக்குள் கொண்டு வருவார். அல்லேலூயா. கடைசியாக, மிகுந்த ஜனங்களை பெற்ற விசுவாசம். 12வது வசனம், சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா. ஆச்சரியத்தில் ஆச்சரியம், உலகத்தில் ஆதாம் தொடங்கி எத்தனை எத்தனை மனிதர்கள் பிறந்தார்கள், அவங்களுடைய சந்ததி பிரான்ச் அவுட் ஆகி அப்படி 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 எவ்வளவு வந்திருக்கணும், ஆனால் அப்படி ரொம்ப வரலை. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுடைய சந்ததி தான் இந்த பூமியில் மேக்சிமம் நிரப்பிக்கொண்டே இருக்குது. அல்லேலூயா. மேக்சிமம் நிரப்பு. ஈசாக்குடைய சந்ததி ஒரு பக்கம், அப்புறம் இஸ்மவேல் சந்ததி, கேத்தூரால் பிள்ளைகளுடைய சந்ததிகள், அப்புறம் ஏசாவினுடைய சந்ததிகள். இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம்கிட்டருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி பூமி முழுசையும் நிரப்பி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த நாகோர்னு ஒருத்தன் இவருக்கு கூட உள்ளவன், இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கத்தானே செய்தாக, அவங்க சந்ததி இவ்வளவு பலப்பட்டு வரல. அப்போ அந்த வாக்கு தத்தம், கர்த்தர் கரெக்டாக ஒருத்தனை குறித்தார், அவனை எடுத்து பிளஸ் பண்ணார், அவனால் தான், அவன் சந்ததி தான் இன்னைக்கு பூமியை நிரப்புது. இதுவே நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர், இந்த பைபிள் தான் சத்தியம் என்பதுக்கு ஒரு பெரிய நிரூபணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மதங்களில் அதிகமான மக்களை, ஃபாலோவர்ஸை கொண்ட மதங்கள் எதுன்னா, அறிவுலாம் உடனே சொல்லுவான், த அப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்ரஹாமின் மதங்கள் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறான்? முதல்ல கிறிஸ்டியானிட்டி, 2வது முஸ்லீம், 3வது ஜூயிசம், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அடுத்தது யூதர்கள். இந்த 3 மதம்
இன்னைக்கு இந்த மூன்று மதத்தை வச்சீங்கனா பெரும் ஜனத்தொகை, பெரும் ஜனத்தொகை தேசத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து ஒரே பேர் அப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ், ஆபிரஹாமிலிருந்து தோன்றின மதங்கள், யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இதான் இன்னைக்கு நிரப்பி கொண்டிருக்கிறது. அப்போ எந்த இதிலும் பார்த்தா இந்த தேவனை அவன் விசுவாசித்த காரணத்தினால அட சொன்னது மாதிரி வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளான ஜனம், கடற்கரை மணலை போல திரளான ஜனம், பூமியின் தூளை போல என்ன அழகா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரை விசுவாசித்தா இன்னைக்கு அவன் சந்ததி உலகத்தே நிரப்பி இருக்கிறன்னு சொன்னா என்ன ஆச்சரியம். நாம் அதே போல என்னை கத்தரை விசுவாசித்தோம்னா ஆண்டவர் இந்த கிறிஸ்துவின் சந்ததியை நம் மூலம் உலகத்திலே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இப்பெல்லாம் நமக்கு ஆசை என்ன? கிறிஸ்துவின் சந்ததி பெருகணும், அப்படிதானே? ரட்சிக்கப்பட்ட மக்கள் சீஷரின் தொகை என்ன செய்ய வேண்டும்? பெருகணும். அப்போ அதுக்காக ஒரு விசுவாசம். நம்ம சபையில் எத்தனை வருஷமாக 2000 விசுவாசிகளை தாரும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்போ பார்த்தாலும் 1000 எட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், 1000 தாண்டி போக மாட்டேங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தில் அற்புதத்தை செய்யணும். அல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்ய வேண்டும்? பெருக பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோட தேவ பிள்ளைகள் ஜெபிப்போம். நம்முடைய சபையில் மட்டுமல்ல, இன்னைக்கு உலக நாடுகளில் எல்லாம் சீஷரின் தொகை பெருகணும். ஆமேன். கிறிஸ்தவர்கள் தான் மதத்தின் இதில் நம் எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்கள் தான் ஜாஸ்தி. ஆனால் எல்லாரும் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது, எல்லாரும் கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்ல முடியாது. பேருக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார். சீஷரின் தொகை பெருகணும். அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி சில காரியங்களை நான் சொன்னேன். உங்கள் உள்ளத்தில் எதை கத்தர் வைத்தாரோ அதை வைத்து கொஞ்ச நேரம் நம்ம ஜோம் பண்ண போகிறோம். நம்முடைய ஜபத்தின் முக்கிய அம்சம், எனக்கு இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை தாரோம், விசுவாசத்தை தாரோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை தரவும் விரும்புகிறார், கூடவே நமக்குள் விசுவாசத்தை வளர்க்கவும் விரும்புகிறார். அதனால விசுவாசத்தை தாரும் என்ற ஜபம் ரொம்ப தேவை. எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் நீங்கள் ஜபத்திற்கான ஒரு வாய்ப்பாக உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் உறுதியோடும் கருத்தோடும் வசனத்தை உள்வாங்கி கொண்டவர்களாக ஜபிப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொன்னது போல கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார், கூடவே உங்கள் விசுவாசத்தையும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அதனால் உங்கள் உள்ளத்தில் அந்த விசுவாசம் எழும்பும் பொழுது அந்த காரியம் நடக்கும். ஆண்டவர் அந்த ரெண்டையும் சேர்த்து செய்ய விரும்புகிறார். நீங்கள் விசுவாசத்தை பற்றி கவனம் செலுத்தாமல் சும்மா தாரும் தாரும் என்று மட்டும் கேட்கிறீர்கள், அது கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறாது. அதனால் இப்போ கர்த்தருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரை இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை எனக்கு தாரும், அந்த ஜபத்தை தான் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படித்தான் ஜோம் பண்ண போகிறோம். அதை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தை எனக்கு தாரு. ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கு என்னிலே என்ன மாற்றங்களை விரும்புகிறீர்? என்னிலே என்ன மாற்றங்களை விரும்புகிறீர்? இடத்தில் மாற்றமா, என் சுபாவத்தில் மாற்றமா, என் கிரியைகளில் மாற்றமா, என் வார்த்தையில் மாற்றமா, என் பழக்க வழக்கங்களில் மாற்றமா? அதை ஏற்கனவே கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு அர்ப்பணிக்கணும், ஆண்டவரே அந்த காரியத்தை செய்ய எனக்கு நல்ல விசுவாசத்தை தார். ஹல்லேலூயா. பயத்தினால் நான் அந்த காரியத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறேன், இன்றைக்கு அந்த பயத்தை மாற்றி விசுவாசத்தை தார். ஹல்லேலூயா. இது உம்முடைய வசனம், இது உம்முடைய உபதேசம், அதற்கு கீழ்ப்படுகின்ற ஒரு விசுவாசத்தை தைரியத்தை எனக்கு தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். உலகத்தோடோ உலக பொருளோடோ என் மனசு ஒட்டி போகாமல் இருக்க இந்த பரதேசியாய் சஞ்சரிக்கின்ற விசுவாசத்தை எனக்கு தார். ஹல்லேலூயா. நான் எவ்வளோதான் ஒன்றுமில்லாதவனாக வாழணும்னு நினச்சாலும் என் மனசு எங்கேயோ ஒட்டுகிறது, ஒரு உலக பொருளோடு ஒட்டுகிறது. ப்ரைஸ் த லார்ட். ஒரு உலக உறவோடு ஒட்டி கொள்ளுகிறது, ஒரு மண்ணோடு என் ஆத்மா ஒட்டி கொள்ளுகிறது. ஆண்டவரே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும், அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும். எல்லாரும் கருத்தோடு கேட்கணும்.
ஹலேலூயா வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும் பெற்றுக்கொள்ளுகிற நேரம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் ஹலேலூயா ஒரு எளிமை வாழ்க்கை வாழணும் உலக இன்பங்களையும் உலக வசதிகளையும் உலகத்தின் மகிமையும் தேடக்கூடாது நான் கூடார வாசியாய் வாழ்கின்ற ஒரு விசுவாசத்தை எனக்கு தார் வசதியே தேடக்கூடாது இன் உலக இன்பத்தை தேடக்கூடாது ஹலேலூயா கூடாரவாசியாய் ஆபிரகாம் வாழ்ந்தது போல கர்த்தர் எனக்கு வைத்த நிலையில் வாழக்கூடிய மன திருப்தி ஹலேலூயா அதிலே சந்தோஷம் ப்ரைஸ் த லார்ட் அதற்கு வேண்டிய விசுவாசத்தை எனக்கு தாரும் பல வேளைகளிலே வசதியை பெருக்க வேண்டும் என்றுதான் கண்ணிகளில் மக்கள் சிக்கிக்கொள்ளுகிறார் இன்பத்தை தேடி சென்றுதான் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளுகிறார் ஹலேலூயா ஆண்டவரே எனக்கு கர்த்தர் தந்ததில் திருப்தி அடைந்து ஒரு எளிமை வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய நல்ல விசுவாசத்தை தார் நல்ல விசுவாசத்தை தார் உத்தமமாக ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் ஆத்துமாவின் அடியாளத்தில் சில நல்ல கிரியைகளை செய்கிறார் அது வாழ்க்கை முழுவதுக்கும் பெரிய மகிமையும் பிரகாசத்தையும் கொண்டு வரும் அதனால் கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஹலேலூயா ஆண்டவர் தட்டி எழுப்ப வேண்டிய இடத்தில் தட்டி எழுப்பி கட்டி எழுப்ப வேண்டிய இடத்தில் கட்டி எழுப்பக்கூடிய தெய்வம் ஹலேலூயா கிருபை செய்யும் கிருபை செய்யும் கிருபை செய்யும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இன்னைக்கு அதுக்காக நல்ல ஊக்கமாக கேளுங்க ஆண்டவரே இந்த 90 வயசு அம்மாவுக்கு அற்புதம் செய்தவர் இந்த வயசில் இருக்க எனக்கு அற்புதம் செய்வீர் அந்த விசுவாசத்தை எனக்கு தார் கேளுங்க நல்ல ஹலேலூயா உறுதியாக கேளுங்க ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசத்தை தாங்கப்பா கற்பந்தரிக்கிற பலனடைகிற அந்த விசுவாசம் பிள்ளையை பெற்றெடுக்கிற விசுவாசம் சிலர் பிரெக்னண்டாக இருந்து பலவித பயத்தோடு இருக்கலாம் பயப்படாதிருங்கள் நீங்கள் ஏன் கலங்க வேண்டும் மனுஷர்கள் பல வார்த்தைகளை சொல்லி உங்களை கலக்கி கொண்டிருக்கலாம் ஐயோ எனக்கு எப்படி ஆகுமோ கலங்காதிருங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் அந்த அம்மாவுக்குள் இந்த விசுவாசத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள் ஹலேலூயா ஹலேலூயா கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் விசுவாசம் வர்த்திக்கட்டும் உள்ளங்களில் விசுவாசத்தை கிருபையாய் தட்டி எழுப்போம் யாருக்குள் அதை கட்டி எழுப்பணுமோ கட்டி எழுப்போம் ஹலேலூயா மிகுந்த ஜனங்களை பெற்ற விசுவாசம் ஆத்தும ஆதாயம் சீஷரின் தொகை பெருகுதல் ஆத்தும ரட்சிப்பின் கிரியை பலமாக வெளிப்படுகிறது நாம் செய்கிற ஊழியங்களிலே பெரிய ஒரு விளைச்சல் உண்டாகிறது இவைகளுக்காய் கர்த்தரை விசுவாசிப்போம் கர்த்தரை விசுவாசிப்போம் விசுவாசத்தால் ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்கிற கிருபையை தாரும் ஹலேலூயா நாங்கள் நிறைய நாட்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுறோம் ஆனால் இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஹலேலூயா 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 அவரவர் எது உங்களுக்கு தேவையோ எதை கர்த்தர் உங்களுக்கு உள்ளத்திலே வைத்தாரோ அதுக்காகவே போராடி ஜெபம் பண்ணுங்க அதுக்காகவே போராடி ஜெபம் பண்ணுங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தை தாரும் இதை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தை தாரும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார்னா அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பைபிள் வசனத்தில் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது என்றால் அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஹலேலூயா 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 ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறது போல அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர் விசுவாசத்தில் எங்களை எழுப்பும் ஐயா எங்கள் அவிசுவாசங்களை எங்களை விட்டு மாற்றும் ஐயா எங்கள் சந்தேகங்களை எங்களை விட்டு மாற்றும் ஐயா பயங்களை மாற்றும் ஐயா பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னீரே பிரைஸ் த லார்ட் ஹாலேலூயா அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொன்னீரு ஓ ஹாலேலூயா 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 ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு சரியான கிரியை இன்றைக்கு எங்களுடைய ஆத்மாவின் ஆழத்திலே நடக்க வேண்டும்
அந்த விசுவாசம் கட்டி எழுப்பப்படணும், விசுவாசம் கட்டி எழுப்பப்படணும். ஓ ஹல்லேலூயா! எங்கள் தோல்விக்கு காரணமாக இருக்கிற அவிசுவாசம் மாறணும், நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் மாறணும், அந்த பயமும் கலக்கமும் மாறணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா! ஒவ்வொருவருக்கும் எதை குறித்த விசுவாசம் இன்றைக்கு தேவையோ அதை குறித்த வசன வெளிப்பாடுகளை தாங்க, அதற்குறித்த பரம வெளிப்பாடுகளை தாங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா! தேவனே, எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ரிகபா ஷதுரியா துனாரியா லபா ஷாந்துனா, ஹல்லேலூயா! விசுவாசத்தை கட்டி எழுப்பும், விசுவாசத்தை கட்டி எழுப்பும். உங்கள் விசுவாசத்தின் குறைகள் நிறைவாகும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின போல, இன்றைக்கு எங்கள் விசுவாசத்தின் குறைகள் நிறைவாகும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணும்படி கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா! எங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்போம், கட்டி எழுப்போம். எந்த இடத்தில் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறோமோ அந்த இடத்தில் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றோ. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஆமீன். வாக்குத்தத்தம் பண்ணினவர், ஆமீன், உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் வல்லவனானா. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற தேவன், இல்லாமைகளிலிருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று அவன் உம்மை விசுவாசித்தான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஒரு பிள்ளையும் இல்லாத பொழுது நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று ஆபிரகாமே என்று அழைத்து உலரபாஷபலபக்கரதுனா, ஓ என் தேவன் மேல் விசுவாசம் வருவதாக, தேவ வார்த்தையின் மேல் விசுவாசம் வருவதாக, தேவனுடைய கிரியைகள் மேல் விசுவாசம் வருவதாக, உமது புயத்தின் மேல் நம்பிக்கை வருவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா! என் தேவனே, ஒவ்வொரு உள்ளங்களிலும் எங்களுக்கு இருக்கிற சின்ன விசுவாசத்தை இன்றைக்கு கட்டி எழுப்பணும். நீர் விசுவாசத்தை துவக்குகிற கர்த்தர். யாருடைய உள்ளத்திலே விசுவாசம் சீரோவா இருக்கிறதோ அவங்க உள்ளங்களில் விசுவாசம் இன்றைக்கு துவக்கப்படணும், துவக்கப்படணும், துவக்கப்படணும். யாருடைய உள்ளங்களில் விசுவாசம் சிறிது இருக்கிறதோ அது இன்றைக்கு வர்த்திக்க வேண்டும், வளர வேண்டும். என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஐயா, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், வர்த்திக்க பண்ணும், வர்த்திக்க பண்ணும். ஒருவன் சோமண்ணானே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபமண்ணானே, அதே போல நாங்களும் விண்ணப்பிக்கிறோம். நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆனால் சில இடங்களில் அவிசுவாசம் வந்து விடுகிறது. அந்த அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். விசுவாசத்தை தூண்டும் ஆவியானவர், விசுவாசத்தில் எங்களை வளர்த்தும் ஆவியானவர், விசுவாசத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றி பலப்படுத்துகிறவர், விசுவாசத்தில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குகிறவர், விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றுகிறவர், பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை தருகிறவர். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உள்ளிருந்த விசுவாசத்தை ஆமீன் எங்களுடைய உள்ளங்களிலும் தருவீராக. ஓ, கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன விசுவாசம், பரதேசியாய் சஞ்சரித்த விசுவாசம், கூடாரங்களில் தங்கியிருந்த விசுவாசம், பிள்ளையை பெற்றெடுத்த விசுவாசம், மிகுந்த ஜனங்களை பெற்ற விசுவாசம். விசுவாசத்தின் ஆவியானவர் எங்கள் உள்ளங்களை விசுவாசத்தால் நிரப்போம். எதிலே பயம் குறுக்கே நிற்கிறதோ அந்த பயம் உடைக்கப்படட்டும், அந்த சந்தேகம் உடைக்கப்படட்டும், அந்த அவிசுவாசம் உடைக்கப்படட்டும். நிச்சயமாய் விசுவாசத்துக்கு எதிராக எங்களுக்குள்ளேயே கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே இப்பொழுது உடைக்கப்பட்டு போவதாக. பயம் உடைக்கப்படும்,
உடைக்கப்படுவதாக அவிசுவாசம் உடைக்கப்படுவதாக ஆமீன் 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 ஓ சந்தேகம் உடைக்கப்படுவதாக நல்ல பூரணமான விசுவாசம் பூரணமான விசுவாசம் பூரணமான விசுவாசம் எல்லாருக்கும் வருவதாக ஹalleluya hallelujah 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 praise the lord praise the lord praise the lord praise the lord glory hallelujah விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் விசுவாசியே பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் விசுவாசியே பதராதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகர் கைவிடாரே கல்வாரி நாயகர் கைவிடாரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் Thank you Lord thank you Lord thank you Lord hallelujah hallelujah praise thee அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் முன்வைத்த எல்லா ஜெப விண்ணப்பங்களை கிருபையாய் அங்கீகரித்து பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுகிறோம் அதோடு கூட எங்கள் விசுவாசம் வர்த்திக்கும்படி சற்று நேரம் வசனத்திலிருந்து ஆய்ந்து பார்த்து நாங்கள் ஜெபித்தோம் கண்டிப்பாக நாங்கள் இந்த ஜபத்திற்கு வந்த நேரத்தில் எங்கள் உள்ளத்தில் இந்த விசுவாசத்தை பார்க்கிலும் இதோ இந்த ஜபத்தை முடித்து எழும்பி செல்லும் பொழுது எங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் பெரிதாகட்டும் ஆண்டவரே இன்னும் பெரிதாகட்டும் வளரட்டும் என்று ஜெபிக்கிறோம் நடைபெறாத நிறைய காரியங்கள் நடக்க பெற்றுக்கொள்ள உங்கள் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளாத அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள பெரிய கிரியைகளை செய்வீராக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பரம எருசலேம் வெளிப்பாட்டினால் உண்டாகிற நல்ல விசுவாசம் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மேன்மையான உன்னத ஜீவியாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்திருக்கிற இந்த சூழ்நிலைக்காக ஜோம் பண்ணோம் இதிலும் ஒரு பெரிய அற்புதத்தை நீர் உடனடியாய் செய்து தர ஜெபிக்கிறோம் வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார் ஆமேன்